மனம் மாறுபடும் வர்க்கம் கர்நாடக ஐஏஎஸ் அதிகாரி அன்புகள் உரையாற்றும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஏப்ரல் முதல் நாள், உண்மையிலேயோ என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள். இப்படி ஒரு ராமமூர்த்தி அவர்கள் 2001 என்னுடைய கண்ணில் தென்பட்டு இருந்தால் நானும் ஆயக்குடி சென்டரில் படித்திருப்பேன் கண்டிப்பா. நான் பழனியில பிறந்து வளர்ந்து போனதுதான். நான் தமிழ்லயே பேசுறேன். இங்க கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கும் தெரியுங்களா, அங்கதான் நான் 6th டென்த் வரைக்கும் படிச்சேன். 1வதுல இருந்து 5வது வரைக்கும் மதனிசா முஸ்லீம் ஸ்கூல்னு இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு பழனியில், பள்ளிவாசம். அந்த பள்ளிக்கூடத்துலதான் எங்க அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க. எங்க அப்பா நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு தலைமை ஆசிரியர். ஸோ நான் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்து திண்டுக்கல் அண்ணாமலையார். என்னடா மேடம் அவங்களோட சுயசரிதையை சொல்றாங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஹெல்பா இருக்கும். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து படித்துதான் நானும் வந்திருக்கிறேன் என்று உங்களுக்குள் சொல்லும் போது, நீங்கெல்லாம் இதை விட நல்ல பின்புலத்தில் கூட படித்திருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க நினைப்பீங்க, மேடம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, அவங்க ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, நான் அதை விட ஓரளவு பரவாயில்ல, ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சியில படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 11th 12th வந்து என்னுடைய தந்தையார் என்னைக்குமே என்னை வந்து டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுல அவர் இருந்தது கிடையாது. அவருடைய கனவெல்லாம் என்னை ஒரு ஆசிரியர் பணியில் அமர்த்துவது என்பது மட்டும்தான். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா ரெண்டு பேரும் டார்ச்சர். நல்லா படிப்பேன், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட், டில் யூனிவர்சிட்டி ஐ வாஸ் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் மெடல் எல்லாமே ஓகே எனக்கு. ஆனா வந்து எனக்கு அதுல ஏதும் ஆர்வமே இல்லை. நான் வந்து விரும்பியது ஒரு வழக்குரைஞராகி ஒரு நீதிபதி ஆக வேண்டும் என்பது என்னுடைய மனசுல இருந்த ஆசை. அதுக்கு நான் ஒரு 10th முடிச்சோடனே எங்க அப்பாட்ட சொல்லவும், இல்ல இல்ல அதெல்லாம் வெளியூர்ல கொண்டு போய் உன்னை படிக்க வைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து 1100 மேல எடுத்தீன்னா இங்க ஒட்டஞ்சத்திரத்துல ஒரு டயட். அப்ப எல்லாம் அது ரொம்ப ஒரு ஐஐடியில சீட் வாங்குற மாதிரி அது. ஸோ நீ அது வந்து படிச்சு நல்ல மார்க் வாங்கி நான் உன்னை அதுலதான் சேர்த்துவேன் அப்படின்னு என்னை கொண்டு போய் அண்ணாமலையாரில் விட்டார். 11th 12th யூ ஒன்ட் பிலீவ், நான் அதில் சேரக்கூடாதுங்கிறதுக்காக 11th 12th படிக்கவே மாட்டேன், விளையாண்டுகிட்டே இருப்பேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்கார்டு வந்து மார்க் எல்லாமே வந்து டாப்ல இருந்தது. 11th 12th நான் படிக்கவே மாட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, ஸ்கூல் டெஸ்ட்ல மார்க் வாங்குற, அப்புறம் ஏன் நீ ஆனுவல்ல வாங்க மாட்டேங்கிற, மெயினான எக்ஸாம் இல்லை, எங்க அப்பா கொண்டு போய் நான் டீச்சர் ஆக்கிடுவார், நான் நிறைய மார்க் எடுத்தா. ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம், ஐ வாண்ட் டு கோ டு அ காலேஜ். என்னோட ட்ரீம் வந்து ஒரு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி 12th பாத்தீங்கன்னா நான் எடுத்த மார்க், அதாவது நான் படிக்கவே இல்லை, சும்மா போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். எல்லா பிள்ளைங்களும் 11th 12th பொண்ணுங்கள்லாம் பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து படிப்பாங்க, எல்லாம் என்ன பார்த்து புறாம்படுவாங்க, தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாளே இவன், பாஸ் ஆகும் பண்ணிடுறாள், பாஸ்ல பண்ணிடுவேன். ஆனா வந்து எங்க அப்பா சொல்ற மாதிரி மார்க் எடுக்க மாட்டேன், ஒரு 900 கீழே அவ்வளவுதான் எடுப்பேன். ஏன்னா 900 மேல எடுத்தா கூட எங்க அப்பா யாருக்காலையாவது விழுந்தாலும் அதான் சீட் வாங்கி கொடுத்துருவாரு, நான் எடுக்க மாட்டேன். அதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1 hour எழுதி முடிச்சுட்டு வந்துருவேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எக்ஸாம் ஹால்குள்ள போய் ஒரு 1 hour தான். அந்த டீச்சர் திரும்ப திரும்ப வந்து ஏமா உனக்கு ஒண்ணு தெரியல, இல்லைங்க அவ்வளவுதான் போதும், அடிஷனல் சீட் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஸோ 861 அதுதான் என்னுடைய 12th மார்க். ரொம்ப ஹாப்பி, மார்க் ஷீட் வாங்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்குள்ள. எங்க அப்பா அழுகிறாரு, உன்னை நான் என்ன நம்பி இருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டே மோசம் பண்ணிட்டே அப்படின்னு. அப்புறம் நான் எங்க அப்பாட்டா, இந்த மார்க்குக்கு டீச்சர் சீட்டு இந்த மார்க்குக்கு எப்படி கிடைக்கும், அப்ப ரொம்ப சந்தோஷம், அப்பா எப்படி நான் தப்பிச்சிட்டேன். எங்க அப்பா என்ன விடல, வீட்டுக்கு வந்தேன், வந்த உடனே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, என்னன்னா நீ படிச்சு கிழிச்சது போதும், வீட்டுல உட்கார், இங்க பழனியில ஒரு கான்வென்ட் அங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங். அப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் என்னமோ பேசிட்டு வந்துட்டாரு, எப்படி என்னமோ சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு 1 year உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்காங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து உங்க பொண்ண வந்து அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லம்மா இம்ப்ரூவ்மெண்ட், அதை எழுதி மார்க் வாங்கி வர சொல்லுங்க. எனக்கு என்னடா நம்மள தொடர்ந்தது இப்படி ஒண்ணுமே விட மாட்டேங்குது. ஒரு அட்மிஷன் கூட எனக்கு ஒரு பழனியாண்டவர் காலேஜ், எந்த காலேஜ்லயும் எனக்கு ஒரு அட்மிஷன் கூட போடல எங்க வீட்டுல. 1 year எங்க அப்பா சொன்னா சொன்னதா, மிலிட்ரி நீ வீட்டுல உட்காந்து படி இம்ப்ரூவ்மெண்ட், நான் படிக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா நான் எங்க அப்பா வந்து 6 மடங்கு பிடிவாகனா நான் 18 மடங்கு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ட்ரிபிள் படிக்கல, வீட்டுல உண்ணாம இருந்தோம், அந்த காந்தி
மெடிக்கல் சுதந்திர போராட்டத்தை என்னடா பண்ணாரோ அதெல்லாம் எங்க அப்பாவை ஹிட்லரா நினைச்சுட்டு நான் வீட்டுல பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா தூங்க மாட்டேன், பேச மாட்டேன் யார்ட்டையும். நானும் எங்க அப்பாவும் வந்து ஒரு யூஎஸ்ஏ ரஷ்யா மாதிரி ஒரு கோல்டு வார் வீட்டுக்குள்ள. எங்க அம்மா வந்து என்ன அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க, இல்ல என்ன பண்ண போய் காலேஜில் சேர்த்த மாட்டீங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஒன் இயர் பாத்தீங்கன்னா, என்ன பண்றேன்னே தெரியல. அப்ப வந்து இ பாலகுருசாமின்னு ஒருத்தர், கம்ப்யூட்டர் சி லாங்குவேஜ் படிச்சவங்களுக்குலாம் தெரியும். அப்ப வந்து இந்த ஏழுமலையான ஸ்டோர்ல போய் அந்த புக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சு. அந்த புக்கை வாங்கி நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கம்ப்யூட்டர், நான் சொல்றது வந்து 96 97 95 96 என்னென்னலாம் படிக்கணுமோ. சரி, புதுசா வந்து கம்ப்யூட்டர், வீட்டுல ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ படிக்க ஆரம்பிச்சு நான் சீல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். நானே படிக்க ஆரம்பிச்சேன், நானே ப்ரோக்ராம் எழுதி சின்டாக்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். இங்க ஒரு அப்டெக்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு எங்க அப்பா கொண்டு போய் இது ஒண்ணும் தேரமாட்டேங்குது, ஏதோ ஒண்ணு கொண்டு போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஏதாவது விட்டு தொல்ல என்னத்தையும் அவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் விட்டாரு. அப்புறம் அந்த டைப்ரைட்டிங் அதுல கொண்டு போய் விட்டாரு. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ டைப்ரைட்டிங்ல பண்ணி நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் டைப்ரைட்டிங்ல. ஏன்னா 6.5 நிமிஷத்துல டைப் அடிச்சு முடிச்சு வெளியில வந்துருவேன். என் கூட உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க, இந்த பொண்ணு உண்மையிலே அடிக்கிற மிஷினை போட்டு அடி அடிக்க அடிக்கிறது என்ன பண்ண. அப்ப எல்லாம் வேற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதுல நான் எதுலையுமே இந்த 12th தவிர மத்த எல்லாம் அந்த 12th வந்து வாங்காத காரணம் எங்க அப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஐ கம்ப்ளீட்டட் எம்ஏ. ஹிந்தியெல்லாம் எழுதி படிப்பீங்க இல்லையா, ஹிந்தி ஜாந்து. ஸோ அதுலயும் வந்து என்ன பண்றது இப்படியா இந்த வருஷம் சீட்டு வாங்கியாகும். அப்புறம் இந்த கான்வென்ட்ல போய் என்னென்னமோ பண்ணாரு, சர்ச்சுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாரு, விட்டா மதம் மாத்திவாது போல இருக்கேன் டீச்சர் ஆகிருக்காங்க ஏதோ பண்ணாரு. நான் பயங்கரமா ஒண்ணு முடியாது, நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க, நானும் ஈக்குவலா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கேன் அப்படின்னு. அந்த வருஷம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் அடுத்த வருஷமும் எல்லா காலேஜுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப என் தம்பி வந்து 12th முடிச்சான், அவன் காலேஜ் போறான் அடுத்து. இப்ப நான் வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன். சோ இந்த வருஷம் விடக்கூடாது, சாப்பிடாம இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 வீக் எங்க அம்மாட்ட நான் சாகலாம் மாட்டேன், சும்மா டிராமா, நான் வந்து செத்து போயிருவேன், நீ எனக்கு காசு கொடுக்கல, ஏன்னா அப்பா எனக்கு வந்து காசு தர மாட்டேங்க. வீட்டுல பணம் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா பிடிவா சேர்ந்தா டீச்சர் இல்லையா வீட்டுல இருக்கு. அப்புறம் நான் எங்க அப்பாவுக்கு சொல்லாம எங்க அம்மாட்ட பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு நானா வந்து உடுமலை போயிட்டு சும்மா பஸ் ஒரு பஸ்ல ஏறி எங்க போய் நிக்கிறேன் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனா அதுக்கு நேரம் உடுமலைப்பேட்டையில போய் கொஞ்சம் நின்றுச்சு. அங்க வந்து ஒரு விளம்பரம், வித்யாசாகர் கலைக்கல்லூரியில வந்து அட்மிஷன் நடந்த ஒரு மக்க கல்லூரியில முடிஞ்சிருச்சு. இப்ப நான் நினைச்சாலே என்னால போய் சேர முடியாது. யோன் பிலீவ், நான் அங்க போயிட்டு ஒரு டொனேஷன் மாதிரி கேட்டாங்க. அமௌண்ட் வந்து எங்க அம்மாட்ட சொல்லி நீ என்ன பண்ணுவே தெரியாது, நான் ஏதோ ஒரு காலேஜ் படிச்சாகும், ஆல்ரெடி எனக்கு வயசாயிட்டு. எங்க வீட்டுல என்னோட கரகம் என் தம்பியும் அதே காலத்துல சேர்த்து விட்டாங்க. அவன் வாழ்க்கையும் போச்சு 3 வருஷம், அவனுக்கு என்ஜாய்மெண்ட் இல்ல, எனக்கு என்ஜாய்மெண்ட் இல்ல, ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம். நிறைய பேருக்கு தெரியாது நாங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, 3 வருஷம் முடிச்ச உடனே நான் வந்து கேம்பஸ், அப்ப வந்து இதெல்லாம் சி எல்லாமே படிச்சு வச்சிருந்தேன், சி பிளஸ் பிளஸ் எல்லாம். ஐ காட் அ ஜாப் இன் ஹெவ்லெட் பேக்கார்ட் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஃபர்ஸ்ட் மந்தே தட் டைம் ஐ வாஸ் டிராயிங் அரௌண்ட் 40,000. தட் வாஸ் த ஹையஸ்ட் சேலரி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். 2001 முடிக்கிறேன். ஸோ அந்த ஜாப் எனக்கு யூஎஸ் அசைன்மெண்ட், ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒரு யூஎஸ் அசைன்மெண்ட் வந்துச்சு, அதுக்கு எங்கள் அப்பா செட்டில் ஆகிட்டார் மைண்டு. சரி என்னவோ நினச்சி என்னவோ வந்துச்சு, இப்போ அமெரிக்காலாம் போக ஆரம்பிச்சிருச்சு, விட்டுறலாம், இப்போ ஏதோ சந்தோஷம். ஆனால் எங்கள் அப்பா நான் பழி வாங்கிட்டே இருந்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு எதிரி இருக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உனக்கு நண்பர் இருக்கணும், வாழ்நாள் பூரா ஜெயிக்கணும்னா யார் சொன்னது? ஏபிஜே
அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது. அது மாதிரி என்னுடைய தந்தையை நான் எதிரியாக பாவித்துக் கொண்டேன். இதெல்லாம் நான் காம்ப்ளிமெண்டா சொல்றேன், எங்க அப்பா எனக்கு உயிரோட இல்ல, ஆனா நான் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நான் நிக்கிறதுக்கு காரணம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அது யாராக இருந்தாலும் என்னுடைய தந்தை தான். அவரு வந்து அன்னைக்கு என்னுடைய கேரக்டர் என்ன, என்னோட பிஹேவியர் என்ன, அவர் என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது. இந்த அளவுக்கு அவர் எனக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருந்திருந்தால் நான் சும்மா இருந்திருப்பேன். நினைச்ச மாதிரியே என்ன பண்ண ஒரு காலேஜ்ல ஒரு லா காலேஜ்ல வந்து என்ன பண்ணியிருந்திருப்பேன், சந்தோஷமா படிச்சுட்டு நான் என்ன இருப்பேன் எனக்கு தெரியல. எப்ப எனக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சோ அதுல இருந்து ஒரு உத்வேகம், ஹெச்பில ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல. ஏன்னா அது நம்ம வாட்டுக்கு மொனோட்டானஸா போறோம், சம்பளம் வாங்குறோம், என்ஜாய் பண்றோம், பணம் வருது, ஒன்னும் எதுவும் தோணலையே. அப்ப வந்து எங்க அம்மா வந்து இந்த சாந்தசீலா நாயர்னு ஒரு IAS ஆபீசர், ஸோ அவங்களை பத்தி ரொம்ப பெருமையா என்கிட்ட வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், சரி நம்ம ஜட்ஜா தான் ஆக முடியல, அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை திஸ். யூ வாண்ட் பிலீவ் த ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில எல்லா மெடல், எல்லா போட்டியிலையும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு டக்குன்னு யூபிஎஸ்சி எழுதுனே ஃபெயிலு, நம்ப முடியல, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா அது ஃபெயில் ஆக்கிட்டாலே நம்மள விடக்கூடாது அப்படின்ட்டு மாறி மாறி ஒரு அட்டம்ப்ட், ரெண்டு அட்டம்ப்ட், மூணு அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. ஜாபுக்கும் போயிட்டு இதுக்கும் போயிட்டு என்னால பண்ண முடியல. One fine morning, I decided to resign my job. At that time, I was in the middle management rank as a senior programmer in the Hewlett Packard. I had a lot of responsibilities. In a very little amount of time, I exit interview, I paid the bond. Now, I have to repay the salary. I have to repay the salary. வயசாயிடுச்சு, 24-25 வயசு ஆயிடுச்சு, இது இப்போ போய் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறா, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவளை என்ன பண்ணுறேன் எனக்கு வழிக்கே கொண்டு வர முடியல அப்படின்னு எங்கள் அப்பா. மறுபடியும் வந்து கிளாக் மேலே போன கிளாக் மறுபடியும் எனக்கு கீழே வந்துருச்சு, ஒன்றுமே இல்லை. த நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் நத்திங். எஸ்டர்டே ஐ வாஸ் அ சீனியர் ப்ரோக்ராமர் இன் ஹேவ்லெட் பேக்கா, டுடே ஐ எம் நத்திங். மறுபடியும் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் மை கிளாக், என்ன பண்ணலாம் அடுத்து. சரி படிக்க ஆரம்பிக்கலாம், படிக்க ஆரம்பிச்சா அந்த அட்டம்ப்ட் ஃபெயிலு. வீட்டில் வந்து ஒரு நாளெல்லாம் ஆக முடியாது, ஐஏஎஸ் அதெல்லாம் டெல்லி போகணும், டெல்லி போய் படித்தா தான் ஆக முடியும், இங்கே இருந்தெல்லாம் படிச்சுலாம் அவனுக்கு வந்து கஷ்டம், முடியாது. ஒரு ஒருத்தரையே கேட்க ஆரம்பிச்சேன், அப்பெல்லாம் உங்களுக்கு இங்கே இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடையாது, இந்த மாதிரி யாரும் சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, என்ன மாதிரி எக்ஸாம் இருக்குது, என்ன மாதிரி புக்கு படிக்கணும், எல்லாமே வந்து வி டிக் டவுன் ஆவார் கோல். அப்போ எங்கள் அகெயின் கோல்ட் வார் ஸ்டார்டட். எங்க அப்பா எனக்கு வந்து பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாரு, நானும் எதுவும் பெருசா சேமிச்சு வைக்கல, என்ன வாங்கின காசெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டேன், சம்பளம் வாங்கினது ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. என்னோட ஏடிஎம்ல கடைசியா இருந்தது ஒரு 5000 ரூபாய், அவ்வளவுதான். வீட்டுல பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, ஏன்னா வீட்டுல இருந்தா சாப்பாடு போடுவாங்க. நீ IAS படிக்கிறேன், நான் சென்னை போறேன் அப்படின்னா சென்னை அப்படியே போய்க்க, நானே பஸ் ஏறினேன், நானா சென்னை கிளம்பேன், பணம் பாக்குற மாதிரி இருக்குல்ல உண்மை, நானா சென்னை போனேன். போயிட்டு என்ன பண்றது, எக்மோர்ல போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேன், சென்ட்ரல்ல இறங்கிட்டு அங்க இருந்து சொன்னாங்க எக்மோர் போங்க, அங்க போனீங்கன்னா நிறைய இந்த லேடிஸ் ஹாஸ்டல் அது மாதிரி இருக்கும் போங்க. அங்க போனோடனே ஒரு 2000 ரூபாய் கேட்டாங்க ஒரு மாசத்துக்கு சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல்ல, அதெல்லாம் இப்ப யாரும் இருக்கவே முடியாது, ஏழி கூடு மாதிரி இருக்கும். அந்த 2000 ரூபாய் என்கிட்ட இல்ல, கட்டுறது என்ன பண்றதுன்னு தெரியல, உள்ளுக்குள்ள ரோஷம் இல்லையா, நீயா நானா, உன்கிட்ட நான் 5 பைசா கேட்க மாட்டேன், எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன். எங்க அம்மாவும் வந்து அப்பாவோட பர்மிஷன் இல்லாம எதுவும் தரமாட்டாங்க. கடைசியாக ஒரு 1000 ரூபாய் என்ன கொடுத்தாங்க, என்னடி இப்படி தனியா போறேங்கிற, என்ன தலைமுடிகிற சொல்லுற, இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன், நான் போறேன். பொம்பளை பிள்ளை நம்ம குடும்பத்துல என்ன நினைப்பாங்க, அதை பத்தியில நீ யாராவது கேட்டா பெரிய படிப்பு படிக்கிறா சென்னை இல்லைன்னு சொல்லிக்க, நான் ஆகிற வரைக்கும் நான் திரும்பி வரமாட்டேன். அப்ப போன்லாம் கிடையாது, இந்த மாதிரி சென்னை போயிட்டேன். அங்க நான் ஹாஸ்டல் பார்த்த எழுத்தாப்படி ஒரு ஹாஸ்பிட்டல், சந்தோஷம் செஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜாப் வேகண்டா இருந்துச்சு. முன்னாடி ஒரு இதுமாதிரி இருக்கும், அதுல டெலிஃபோன் வந்தா எடுத்து பேசணும் காலையில, சார் யார் வேணும், என்ன அப்பாயின்மெண்ட், எந்த டாக்டரை பார்க்கணும், அது ஓகே எனக்கு ஜாப் ஓகே சார். நீ என்னமா படிச்சிருக்க சார், 10th ஃபெயிலு, உங்க அப்பா அம்மா கூலி தரமாட்டாங்க, வேலை தரமாட்டாங்க, ஓவர் குவாலிஃபைடு, நான் போய் ஹெச்பியில் ஒர்க் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா இதுன்னு சொன்னால் யார் எனக்கு வேலை தருவாங்க. ஸோ அவர் வந்து ஓகேம்மா உனக்கு சார் எனக்கு காலையில் டியூட்டி வேணும் சார், எனக்கு ஃபுல் டே பார்க்க முடியாது, நான் நான் பார்ட் டைம் தான் பார்ப்பேன், எனக்கு வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது, எனக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் நிறையா இருக்கா, அவங்களுக்கெல்லாம் வேலையும் நான் தான் செய்வோம்,
அதனால வந்து எனக்கு வந்து காலையில டைம் கொடுங்க, 7:00 இஸ் மை டியூட்டி டைம், 7 to 12, 5 hours ஓகே இருப்பேன். 7 to 10 வரைக்கும் எனக்கு போனே வராது, சும்மா தான் உட்காந்துருப்பேன். அப்புறம் 10 to 12, 12:30 அப்புறம் நான் அடுத்த பேட்ச் அடுத்த ஷிஃப்ட்ல வந்து ஜாயின் பண்றவர் வர்ற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் ஒர்க் இருக்குன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 160 ரூபாய் வேஜ். ஸோ அந்த டியூட்டி அந்த 12:30 மணிக்கு நான் டியூட்டியை முடிச்சுட்டு அங்கே ஒருத்தட்ட போய் 160 ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு அந்த 160 ரூபாய் நான் கையில் வாங்குவேன். அதுக்கு முன்னாடி மாதம் நான் 45,000 to 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. 160 ரூபாய்க்கு டெய்லி வவுச்சரில் கையெழுத்து போட்டு வாங்குவேன். அதில் அதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த வார்டு பாய் அவங்களெல்லாம் அந்த கேவலமாக பேசல, அவங்களாம் நம்மளை சைட் அடிச்சுட்டு போவோம். என்ன பண்ணுறா, ஒன்றும் பண்ண முடியாது. வந்து அப்படி சும்மா கேஷுவலாக வந்து டெஸ்கில் நின்றுட்டு அப்புறம் அருள்மதி என்ன பண்றதுமே கிடையாது. ஒரு டிஃபன் பாக்ஸ் எங்க ஹாஸ்டல்ல தருவாங்க, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் காலையிலே மதிய சோறு கட்டிட்டு. அங்க இருந்து 2 ஸ்டாப் எக்மோர்ல இருந்து கன்னிமாரா லைப்ரரி நடந்தே போவேன். ஏன்னா அந்த 160 ரூபாய் ஹாஸ்டலுக்கு தான் எனக்கு சரியா இருக்கும். நடந்தே போவேன் இந்த வெயில்ல போயிட்டு கன்னிமாரா லைப்ரரியில ஒரு 1:00 டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காருவேன். இப்ப அங்க ஐஏஎஸ்க்குன்னு தனி செக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ப அப்படி கிடையாது, 3rd floor போகும். ஸோ 3rd floorல உட்காந்தனா அந்த லைப்ரரியன் வந்து ஒரு 7:30 மணிக்கு என்ன தட்டுவார், அம்மா முடிஞ்சிருச்சுமா கூட்ட போறேன் லைப்ரரியன், கொஞ்சம் வெளியில வரீங்களா அப்படின்னு புத்தருக்கு எப்படி ஒரு போதி மரமோ அது மாதிரி கன்னிமாரா லைப்ரரி வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இடம். என்னுடைய பல நாட்களை வந்து அந்த கன்னிமாரா லைப்ரரியிலதான் வந்து கழிச்சிருக்கேன். 12:30 to 7 நாங்க அப்படியே அடிச்சு ஆணி அரைஞ்சு வச்ச மாதிரி ஒரு சீட்ல உட்காந்துன்னா உட்காந்துதான் இருப்பேன். அவ்வளவு வைராக்கியம் இல்ல, நினைச்சுப்பேன் எங்க அப்பாவை மீறி வந்திருக்கேன், எங்க அம்மாவுடைய மன வேதனை, ஒரு பெண்ணா இருந்து வெளியில வந்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு கஷ்டம், நம்ம வந்து சாதிச்சு காட்டணும். ஏன்னா அந்த பெண்களுக்கு நான் இப்ப ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகிறேன் அப்படின்னா, இப்ப நான் ரிவைண்ட் பண்றேன் அதெல்லாம். முன்னாடி வரைக்கும் நான் யார்ட்டையும் இந்த கதையெல்லாம் சொன்னது இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன் தெரியுமா, இந்த கதையெல்லாம் உங்களுக்குள் விதையாக வேண்டும் என்பதற்காக சொல்லு. மனசுல இருத்திக்கீங்க, கஷ்டப்படாம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது இந்த உலகத்துல. வெளியில பேப்பருக்காகவும் பகட்டுக்காகவும் நிறைய பேர் பொய் பேசுறாங்க. நான் நேற்று படிச்சேன் இன்னைக்கு ஆபீசர் ஆயிட்டா ஏன் சொல்லு பெரிய கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்கும், அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். ஒரு அச்சி ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து உப்பு சப்பே இல்லாம ஒரு 2 பால் இருக்கு, ஒன்னு பிளாட்டா போகுது, இன்னொன்னு ஏன் திறக்கத்தோட ஒரு பால உருட்டி விடுறீங்க, வாட்ஸ்அப்ல வீடியோ பார்த்துருக்கு, எந்த பால் ஃபர்ஸ்டா ரீச் ஆகும். வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமும் இருக்க வேண்டும், இருந்தால் மட்டுமே உன்னால் வந்து உயரத்திற்கு உந்தி செல்ல முடியும். அந்த இறக்கத்தை நீ எப்படி எடுத்துக்கணும், அடுத்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு தூக்கி விடக்கூடிய ஒரு போர்ஸா தான் எடுத்துக்கணும். நம்ம இறங்குறோம், நம்மளை அவமானப்படுத்துறாங்க, எத்தனையோ அவமானங்களை தாங்கி வந்திருக்கிறேன் நான். அவமானங்கள் அந்த எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. அது நானா வழிய தேர்ந்தெடுத்து கொண்ட ஒன்று. இப்ப நான் என்னுடைய முடிவை யாரும் என் மேல் திணிக்கவில்லை. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, உங்க அப்பா அம்மா சொல்லி அங்க எந்த உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட முடிவு இல்லையா, சொல்லுங்க உங்களுடைய தனிப்பட்ட. உங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா போய் அந்த மரத்தடியில் போய் உட்காந்து வெட்டியா போய் வீட்டுல ஒரு பாத்திரம் வளர்க்க மாட்டேங்குது, ஒரு உதவி செய்ய மாட்டேங்குது, என்ன நம்மத்தாலும் புக்கு தூக்கி வச்சுக்குது. இந்த பையனுங்க பாரு வெறுமாடு மாதிரி நல்லா திங்கிறானுங்க, ஒரு வேலையும் கிடையாது, சும்மா வெட்டியா தான் இருக்கிறானுங்க. அடிச்சு முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, எல்லாம் பெரிய கலெக்டர் ஆக போறவனுங்களாட்டா போய் போய் உட்காந்துக்கிறானுங்க. ஆனா என்ன பரிச்சை எழுதுறானுங்க, ரிசல்ட் வந்தா தானே வராது. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்வாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் என் பையன் ஆயிடுவேன் தெரியுமா, என் பிள்ளைக்கு பின்னாடி இந்த ஒளிவட்ட அன்னைக்கே தெரிஞ்சு ஏத்து வீட்டுக்காரங்க எனக்கு தெரியுங்க என் பிள்ளை, அதனாலதான் நான் ஐயே இங்க அனுப்பினேன் ராமூர்த்தி கிட்ட, அதனாலதான் அனுப்பினேன், நான் தான் அதை பார்த்தே அனுப்பினேன். இது எல்லாம் உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ள நிறைய பேர் வருவார்கள்.
ஆனா உங்களுடைய துயரங்களையும் துக்கங்களையும் நீங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். அதை மட்டும் நீங்க நல்லா மனசுல வந்து இருக்கிக்கணும். நான் வந்து ஒரு உடனே இல்ல அந்த அந்த எக்ஸாம் அந்த கனிமரா லைஃப்ல இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கும். நினைப்பேன் சில நேரம் லெட்ஸ் கோ பேக் டு ஹெச்பி, என்னால முடியல. அப்புறம் நினைச்சுப்பேன் எல்லாரும் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஓ பெருசா போனா வந்துட்டு இல்ல இல்ல விடக்கூடாது படிக்கணும். அதுல ரொம்ப கொடுமையான என்ன விஷயம்னா, அப்ப பாத்தீங்கன்னா 2008-09 நாலு டிஎன்பிசில எக்ஸாமே வரல. அப்ப ஐஎஸ்க்கு ஒண்ணுமே இல்லை, என்னோட நல்ல நேரம் சரிங்களா, பயங்கரமான லக்கான அல்ல. சோ 2-3 ஒண்ணுமே வரல. எக்ஸாம் வந்தா தானே எழுதுறதுக்கு, நம்ம வந்தா அப்படி எழுதி பாஸ் பண்ணிடுற மாதிரி, அது வேற விஷயம், ஆனா வரல. அதுக்கப்புறம் விஏஓன்னு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. வீட்டுல வந்து ஒரே டார்ச்சர், நீ என்னவோ பெரிய எக்ஸாம் எழுதுறீங்க, இதை எழுதி நீ பாஸ் பண்ணி காட்டு பார்க்கலாம். நான் படிச்சுக்கிட்டு இருந்தது ஐஏஎஸ், ஓரியன்டேஷனே வேற, நம்ம படிக்கிற சிலபஸ் வேற, டாபிக். ஒரு பிஹெச்டி பண்ணவனை கொண்டு போய் 10th எக்ஸாம்ல குறைச்சிங்க கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும், அவனை மாட்டானா லெவல் கிராஸ் ஆகி போச்சு, இனி பண்ண முடியாது, அவனால எழுத முடியாது. உங்ககிட்ட நான் நீங்க பத்தாம் படிப்பீங்க, 6th புக்கு கொடுத்து இந்த பிள்ளைய எழுத சொன்னா 6th படிக்கிறவங்கள நல்லா எழுதி மார்க் வாங்கியிருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. அது மாதிரி ஒரு கொஸ்டினுமே மண்டையில தெரியல, என்னடா என்னென்னமோ புரியலையே, நம்ம படிக்கிறதுக்கும் விஏஓக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப நம்மள விட நாலேஜ் கம்மியா போயிட்டா, அதுலயே ஓரியன்டேஷன் இருக்க பையன், அவன் விஏஓ பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டேன். நீ எல்லாம் விஏஓ பாஸ் பண்ணியா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, 4 வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கூட பேச தெரியாது, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ என்ன படிச்ச? 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கை நல்லா தரவா படியாது, எல்லாம் முதலே படிச்சுட்டு நடிப்பெல்லாம் படிக்க மாட்டேன். ஸோ அதனால நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ்டாக இருக்கு. டோன்ட் வேஸ்ட் யுவர் எஃபர்ட்ஸ் இன் மல்டிபிள் சேனல்ஸ். ஒரு ஆள் வந்து ரெண்டு படங்கள் அவத்தொத்த கால வச்சு பயணம் பண்ணவே முடியாது. டிஎன்பிஎஸ்சி போட் ஒன்று, யூபிஎஸ்சி போட் ஒன்று, அப்புறம் பேங்க் எக்ஸாம் போட்டு எத்தனை நாள் வைப்பேன், முடியாது. அதுக்கு பதிலாக உங்களுடைய மொத்த எனர்ஜியையும் ஒரே ஒரு வெயில் கேம் வந்து ஒன்னே ஒன்று அர்ஜுனனுக்கு எப்படி அந்த பறவையினுடைய கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சதோ, அது மாதிரி அந்த ஒண்ணு மட்டும்தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி தான், அதை தவிர நான் வேற எந்த இடத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய முழு எனர்ஜியையும் மத்தவங்க சொல்றது பத்தினா கவலைப்படாது. அவங்களா வந்து நாளைக்கு உனக்கு சோர்வோட போறாங்க கிடையாது, இல்ல நம்ம சம்பளம் வாங்கி அவங்களுக்கு யாருக்கா கொடுக்க போறோமா? நான் எங்க அப்பா கொடுக்கல, 1 கொடுக்கல சம்பளம் வாங்கி, 1 கொடுக்கல எங்க அப்பா. அதனால நம்ம சம்பாதிக்க போறது, நம்ம என்ஜாய் பண்ண போறது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்காக சுயநலம் தான். அந்த சுயநலத்துக்காக தான் நீ வந்து பெரிய பெருசா எல்லாத்தையும் பெருமை பேசுற, நான் எப்படி கஷ்டப்பட்டு யாருக்கு யாருக்கா கஷ்டப்பட்டா, யாரு கஷ்டப்பட்டா? வீட்டுல உனக்கு என்ன தெரியும், நான் போய் இந்த வெயில் உட்காந்து எப்படி படிச்சுட்டு வர தெரியுமா, யாரு கஷ்டப்படுறா? உங்களுக்காக கஷ்டப்பட போறீங்க, நாளைக்கு போய் சேர்ல உட்காந்து ஹாயா உட்கார, நீங்க தானே உங்களுக்கு தானே நாளைக்கு நீங்க நல்லா பெரிய நல்ல வசதியான ஒன்னா பார்த்து கல்யாணம் பண்ணு, கவர்மெண்ட் ஜாபா இருந்தா பொண்ணு கொஞ்சம் அழகா கிடைக்கும், நிறைய பவுன் போடுவாங்க, ஒரு வீடு கொடுப்பான், ஒரு கார் கொடுப்பான், எதுவுமே நம்ம சம்பாதிக்க வேணா கால் மேல கால் போட்டு சாப்பிடலாம். பொண்ணு அதே மாதிரி வேலை கிடைச்சா என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணாலே உனக்கெல்லாம் சமைக்க முடியாது, என்ன போட்டு சாப்பிட்டு போயிட்டே நான் ஆபீஸ் போலியா, மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லாம என்ன பண்ணலாம், நீங்க உங்க வீட்டுக்காரரா அதிகாரம் பண்ணலாம், வீட்டுக்காரங்க வந்துவாரு விடுங்க அது பெரிய ஆபீஸ்ரா இருக்கு போட்டு ஏதோ பண்ணிட்டு போலாம். சோ ரெண்டு பக்கமே என்ன இருக்கு, சுயநலம் இருக்கிறது, உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வந்து உழைக்கிறீர்கள், உங்களுக்காக மட்டுமே நீங்கள் படிக்கிறீர்கள். நான் அந்த கதையை முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க வந்து என்னடா மேடம் எப்படி எப்படி தேவை ஆனீங்க ரிசப்ஷன்ல, அந்த ரிசப்ஷன்ல ரொம்ப நேரம் எடுக்கிறேன்னா ஓகேவா? ரிசப்ஷன்ல வந்து ஒரு நாள் என்னாச்சு, ஒரு டாக்டர் வரல, மெமரி முடிஞ்சிட போகுது, ஒரு டாக்டர் வரல, அவர் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி அடிப்பாங்க ஒரு ஒரு பேஷண்ட். நீங்க உட்காருங்க, நீங்க எல்லாம் உட்காரலாம், நான் ஒண்ணும் இல்லை, நீ உட்காருங்க. டிஸ்சார்ஜ் சம்மரி, டிஸ்சார்ஜ் சம்மரி அடிப்பாங்க தெரியுமா, பேஷண்ட் தானவனே. அப்போ வந்து அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி அடிக்கிற ஒரு ஆளிதான் அழகுராஜா இருப்பார் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவர் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் என்ன ஆயிரும், கம்பிச்சு போயிடும். அது மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒருத்தர் இருப்பார், சோதயம் உண்மை அது கிடையாது அப்படி சொல்லிக்குவாங்க. அவர் இருந்தாரு, அவர் அன்னைக்கு வரல, எல்லாரும் ஹாஸ்பிட்டலே சம்பிச்சு போயிருச்சு, ஒரு வரல ஒன்றும் அடிக்க முடியல பேஷண்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி, என்ன சார் அடிக்கணும், உனக்கு ஒண்ணும் தெரியாது,
எடுத்து வாங்கி கடகடன்னு டைப் பண்ணி நம்ம சயின்ஸ் படிக்கிறோம் மேடம். அவருக்கு கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஸோ அதுக்கு என்னென்னலாம் பில்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, என்ன சிம்டம்ஸ், எந்த வால்வு பெருசாக இருக்குது, எந்த வால்வுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம படிக்கிறது. அதெல்லாம் டைப் பண்ணி சீஃப் டாக்டர்கிட்ட கைட் பண்ணி வந்தார். அவர் ரூமில் இருந்து யார் இதை டைப் பண்ணு, அவரால் நம்ப முடியல. எப்பவுமே ஒரு வீணா போன தண்ணை ஒருத்தர் இருப்பானே, அவன் 1000 மிஸ்டேக் பண்ணுவேன், திருப்பி திருப்பி அனுப்பிச்சு 10000 தடவை அதை கரெக்ஷன் பண்ணுவேன். இது ஒண்ணுமே தப்பு இல்லாம அது டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சுக்கிறதுக்கு தனி நாலேஜ் வேணும். இந்த விக்ஸ் முட்டாய சுத்தி சுத்தி எழுதுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, எழுதி கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து ஒரே ஷாப்பு, அடுத்த நாளே என் வேலை போயிடுச்சு. அங்கே அடுத்த நாள் கூப்பிட்டாரு, யாரு அப்படின்னு கேட்டாரு. மறுபடியும் அதே கதையை சொன்னேன், நீ கிடையாது, நீ 10th ஃபெயில் கிடையாது, உண்மையை சொல்லு. அப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியணுமா, இல்லை சார் நான் 10th இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டார். இன்பிட்வீனில் ஹிந்துவில் இருந்து, ஹிந்து பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஹிந்துவில் இருந்து ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அவங்க டாக்டரை பற்றி நாளைக்கு ஒரு ரைட்டர் போடுறோம், அவர் வந்து சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு சீஃப் சர்ஜன், அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடுறோம், நீ யாருமா, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து சார் பேசுகிறேன், அவரை பற்றி ஒரு ரைட்டப் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்ட்டாரு. அந்த ரைட்டப் யார்கிட்ட சொல்லலான்னு போய் போய் கேட்டேன், யாருமே இல்லை, அவர் வந்து இதை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார், மெயில் ஐடி கொடுத்துட்டு. எனக்கு என்னடாதான், ஐயோ இவர் என்ன வச்சுட்டாரு, நாளைக்கு பேப்பரில் வர வேண்டிய நியூஸு, யாருமே ஹாஸ்பிட்டலில் இல்லை, இவர் வேற ஃபாரின் போயிட்டார், எங்கள் டாக்டர் என்ன பண்ணுறது தெரில, போடு நம்மளே ஒரு ரைட்டப் எழுதுவோம் அவரை பற்றி கேட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அவரை பற்றி என்ன பண்ணிட்டேன், ஹிந்துவில் ஒரு ரைட்டப் போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாரு, என்ன விட்டார், அவருக்கு ஃபோன் பண்ணி டாக்டருக்கு, ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன் உங்கள் ஹாஸ்பிட்டலில், ஒரு ரைட்டர் கொடுத்துச்சு உங்களை பற்றி, அப்படி எடிட்டிங்கே பண்ணாமல் அப்படி போட்டேன் சார், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், வெரி சின்சியர் எம்ப்ளாயி அப்படின்னு மொத்தத்துக்கு உட வச்சுட்டாரு என் வேலைக்கு. அடுத்த நாள் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு ஒன்றுமே பேசுகிற அந்த டாக்டர், நீ இப்போ உண்மையை சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு தெரியல உங்களை பற்றி. அப்புறம் ஒத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டாரு. உனக்கு வேலை கிடையாது சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, இல்லைம்மா இவ்வளோ நான் உனக்கு தப்பாக சொல்லலை, நீ போய் படி, உனக்கு என்ன பணம் வேணுமோ அதை நான் தர்றேன். அவர் சொல்லுங்க, கடவுளுடைய அந்த அளவுக்கு யார்த்தி கையேந்த விடல. அடுத்த 2 எனக்கு வந்து அந்த எஸ்டிஏ எக்ஸாம் எழுதியிருந்தோம், மெரிட் எக்ஸாம், அதுக்கு ரிசல்ட்ல என் பேர் வந்துருச்சு, நீங்க வந்து ஓசி சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும், இங்க வந்து நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. அதனால நான் அந்த டாக்டரை போய் பார்த்து, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு, நான் போறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நீ வந்து ஐஏஎஸ் ஆயிட்டு வந்து பாருமா, என்னன்னா இன்ன வரைக்கும் போய் பார்க்கல, நடக்கும் வாழ்க்கையில அவங்க ஒரு அங்கம், நீங்கள் சுயநலமாக இருங்கள், அதுதான் சொல்ல வரேன் கடைசியா, நீங்கள் சுயநலமாக இருங்கள், உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஒரு ஒருத்தர் தான் உங்களுக்கு போட்டியாளர், புரியுதா, அதுக்காக நீங்க சண்டை போட்டுக்கணும்னு நான் சொல்லல, உணர்ந்து படிங்க. 5 இருக்குது அப்படின்னா 10 எழுதுறீங்கன்னா அந்த 10 5 நிர்ணயமாகும், அது மாதிரி ஒன்னா உனக்கு கிடைக்கணும் இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கணும் இல்லையா. ஸோ அப்போ உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே உங்களுக்கு போட்டியாளர், உங்களை அவன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறான், நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறீங்க, ஸோ அவனை விட ஒரு படி நீங்க ஹையா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால எப்பயுமே வந்து உங்களை உங்களையே கம்பேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோடய உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. எஸ்டிஐ போய் இறங்கணும், அங்க வந்து ஃப்ரீ சாப்பாடு, 3 சாப்பாடு தந்துருவாங்க, மென்டார்ஸ் எல்லாம் வருவாங்க சொல்லி கொடுக்க. அப்போ வந்து இந்த சீனியர் அந்த ப்ரிலிம்ஸ்ல நீங்க உட்காருங்க சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உட்காருங்க ப்ளீஸ், இல்ல நீங்க உட்காருங்க ப்ளீஸ், மென்டார்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதி 1-2 ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனவங்க, மெயின்ஸ் பாஸ் ஆனவங்க, அப்புறம் இன்டர்வியூல ஃபெயில் ஆனவங்க, எல்லாம் ஒண்ணுதான், ஃபெயிலுனாலே அப்புறம் கீழே வந்துட வேண்டியதானே. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிரீடம் வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன அப்படி குவாலிஃபிகேஷன் கேட்டா, 2 ப்ரிலிம்ஸ் பாஸ், 1 மெயின்ஸ் அப்படின்னா பெரிய குவாலிஃபிகேஷன், நீ வாங்கினியா சர்வீஸ் இல்ல இல்ல. ஆனா நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், நீ என்ன ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்க, ஒரு இல்ல சார் பாஸ் பண்ணல, அப்பெல்லாம் நம்மள வந்து ஒரு கீழான ஒரு ஜாதி மேல் ஜாதியா பேசக்கூடாது அந்த மேடையில், அந்த மாதிரி நீ ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணலையா அப்பெல்லாம் நீ எல்லாம் வேலைக்கு வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்ப அந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, எதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, திரு ராமமூர்த்தி செல்வராஜ்
அண்ட் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பாஸ் பண்ணவங்க இல்லை படிக்கிறவங்க தான் நல்லாக நன்றாக இருந்தால் மட்டும் போதாது, தன்னை சார்ந்தவர்கள் நீங்களாம் எந்த அளவுக்கு அவருக்கு ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான ரத்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா, இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு அக்கறை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக அவர் உங்களுக்கு வந்து எந்தவித ஒளிவு மறைவுல ஜென்யூன், இந்த ஜென்யூன்ங்கிற வேர்டுக்கு வந்து எனக்கு எப்படி ஈக்குவேட் பண்றது தெரியல, அந்த ஜென்யூனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு பாத்தீங்களா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அங்க படிக்கும் போது என்ன பண்ணுவானுங்கன்னா என்ன புக் படிக்கிறது அப்படின்னு அவன் ஒளிச்சு வச்சு கண்ணாடி கடையில் அவன் ஒரு புக் படிப்பான் சார் படிக்கிறதுக்கு, மேல பாத்தீங்கன்னா கஷ்டமான ஆத்தர் புக்கா வச்சிருப்பான். நம்ம அவன் ரூமுக்கு போனவொடனே என்ன பார்ப்பான், எப்பா என்ன இவ்வளவுலாம் படிக்கிறான், இந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கணும், அதெல்லாம் புக்கு கவரை கூட படிக்க மாட்டான், ஓபன் பண்ணி அடுத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு ஒரு குரூப் இருப்பாரு. எக்ஸாம்க்கு ஒரு வாரத்துக்கு மாட்டிட்டேன் மச்சான், அந்த எக்கனாமிக்ஸ் சரி அந்த டைம் அவர் படிச்சுட்டேனா, இந்த மார்க்கெட்ல அந்த புக் வந்திருக்கே அதை நீ படிச்சு முடிச்சிட்டியா, அதுல இந்த தடவை 10 கொஸ்டின் வருது படிச்சது எப்ப நாலு நாளைக்கு முன்னாடி, அப்ப அந்த வயசுல என்ன ஓடி போய் இந்த புக்கை பார்த்தா புக்கு தீர்ந்து வச்சுட்டு இருப்பான். அப்ப அதுக்கு முன்னாடி படிச்சு பெரிய வயசு பண்ணாம நம்ம என்ன அந்த புக்ல இருந்து மட்டும் கொஸ்டின் வர்ற மாதிரி என்ன பண்ணுவான், சைக்காலஜிக்கலா டவுன் பண்ணி விட்டுருவான். சைக்காலஜி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் வென் யூ அட்டன் எக்ஸாம் ரைட், படிச்சிருப்பீங்க நிறைய போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தோடனே எல்லாம் கிருகிருங்க வரும், ஏன் யூ டேக் தி டென்ஷன் இன்சைட், தி கேர்லெஸ் மிஸ்டேக் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வை எக்ஸாம் ஹால் விட்டு வந்தோடனே கரெக்டான ஆன்சரா ஒரு 10 கொஸ்டின் தெரியும், உள்ள இருக்க வரைக்கும் வேற மாதிரி தெரியும், ஏமா ஏமா ஏ பொண்ணுதானே உள்ளே இருந்துச்சு அதே பொண்ணுதானே வெளியே வருது, ஏன் மூல வேலை செய்யல அப்ப உள்ள டென்ஷன். டுவர் டைம்ல எக்ஸாம் எழுத கூட, அதே சமயம் நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு மினிமம் சின்சியாரிட்டி, நம்ம என்னத்துக்காக வந்திருக்கோம், ஒரு விஷயத்தை உணர்ந்து படிக்க வேண்டும், புரிந்து படிக்க வேண்டும், தெளிவுடன் படிக்க வேண்டும், இந்த தெளிவு வரணும், மனத்தெளிவு, ஒரு விஷயம் கேட்டா இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற நிலையிலிருந்து தாண்டி இதுதான் அப்படின்னு சொல்ல தெரியற நிலையத்தான் தெளிவுன்னு சொல்றோம். ஒரு க்வெஸ்சன் இருக்கு 4 ஆப்ஷன், விடை அங்கேயே தான் இருக்கு, விடை வேறைகள் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த க்வெஸ்சன் பேப்பருக்குள்ளதான விடை இருக்கு, உங்களுடைய சின்ன வேலை தான் அந்த விடை எதுன்னு கண்டுபிடிக்கிறது, என்ன விடை இல்ல ஈஸியா சொல்றீங்க, அதான் உண்மை. ஒண்ணு வந்து படிச்சு அந்த விடையை கரெக்டா போடுறது, இன்னொன்னு வந்து தன்னுடைய படித்த அறிவை உபயோகித்து எந்ததெல்லாம் தவறாக இருக்கும் என்று எலிமினேட், எலிமினேஷன் ப்ராசஸ். அதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் தேவை, நாலெட்ஜுங்கிறத நீங்க படிச்சு வளர்றது, இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸ், இதெல்லாம் எப்ப வரும் உங்க பிரெயின்ல ஒர்க் ஆகும்னா நீங்க கூலா வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க பிரெயின் ஒர்க் ஆகும். ஈஸியா ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்ப 1947 அகஸ்ட்டின் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா உடனே நம்ம ஆள் கொஞ்சம் ரொம்ப அறிவா படிச்சவேன், இவ்வளவு சிம்பிளா கேட்க மாட்டானே, என்னவோ ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கான் சார் அந்த க்வெஸ்சன்ல, அதான் யூபிஎஸ்சியில அந்த க்வெஸ்சனா கேட்டிருக்கேன், ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு அதுல, அதனாலதான் கரெக்டா அந்த ஆன்சர் தவிர மத்த ஆன்சர் ஏதாவது இல்லைங்க, 12 மணிக்கு கொடுத்துருப்பானுங்க, ஒருவேளை நான் என்ன கேட்கறேன்னா அந்த 11 மணிக்கு கொடுத்தா அது 14 ஆயிருக்குல்ல பாகிஸ்தான் சுதந்திரத்தை போட்டு வந்துருவோம். இதெல்லாம் என்னன்னா திங்கிங் ஓவர் ஸ்மார்ட், அதெல்லாம் தேவையே கிடையாது. என்ன மாதிரி லெவல் எக்ஸாம், ஒரு குரூப் 4 எக்ஸாம் போறேன்னா அந்த குரூப் 4 குவாலிபிகேஷன் என்ன கேட்கறான், 12th 10th என்ன கேட்கறேன்னா அந்த லெவலுக்கு திங்க் பண்ணு, ஜீனியஸ் ஆகி யாரையாவது குரூப் பண்ண போறீங்களா நீங்க, நான் ரொம்ப பெரிய ஜீனியஸ் எனக்கு ஐபி ஸ்கோர் இவ்வளவு இருக்கு அதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, 100 மார்க்குக்கு எழுதுறோம்னா 60-65 மார்க் எடுத்தா யூபிஎஸ்சில பாஸ், 100 க்வெஸ்சன் வருது ப்ரிலிம்ஸ்ல 60 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணா பாஸ், அப்ப என்ன இருக்கா 40 க்வெஸ்சனை பத்தி நீ ஆனா என்ன பண்ணுவான், ஏதாவது 2 க்வெஸ்சன் கஷ்டமா கேட்டுப்பான், அந்த க்வெஸ்சன் பேப்பரை வச்சு 10 தடவை படிவடின்னு படிச்சு உயிரை வாங்குவான் அந்த க்வெஸ்சனு, அந்த க்வெஸ்சனே கிறுக்கிடுவான் அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காந்து, நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி க்வெஸ்சன படிக்கவே மாட்டேன், இத்தனை பெரிய பேரா கொடுத்துருப்போம் ஒரு க்வெஸ்சன் பாத்துருக்கீங்களா சார் க்வெஸ்சன், அந்த க்வெஸ்சனை பார்த்த உடனே அந்த க்வெஸ்சன் அப்படி விட்டுருவேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஆன்சர் தெரியாது, அதை படிக்கிற நேரம் எவ்வளவு, அதுக்கு பதில ஒரு மென்டல் எபிலிட்டி எனக்கு தெரிஞ்சு சம் எடுத்து எழுதிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுவேன், ஸோ ஐ வில் பி ஒன்லி கீப்பிங், என்னோட ஸ்ட்ராட்டஜியை சொல்றேன், ஐ வில் கீப்பிங் ஒன்லி ஆன் மை கட் ஆஃப் லெவல், ஐ வில் நாட் கோ பியாண்ட் இட், எனக்கு தேவை பாஸ், I don't want to prove any TNPSC examiner that I am the topper of TNPSC preliminary exam.
100 மார்க் 99 வாங்குறவங்க ப்ரிலிம்ஸ் தான் பாஸ். 65 வாங்குறவங்க என்ன, வாட் இஸ் இட் கோயிங் டு மேக் எனி டிஃபரன்ஸ் whether it will be counted, that mark is going to be counted for your rank, yes or no? Then what is the fun in studying more? நம்மளுக்கு தேவை அந்த 65 கிராஸ் பண்ணணும். சோ அதுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் பண்ணணும். அவர் சொல்றாரு இந்த 5 வகுப்போட புத்தகங்களை மட்டும் படிங்கன்னா, அதை மட்டும் படி. ஒருத்தர் மேல நம்பிக்கை, ஒரு குருவா இருக்கிறார், ஒருத்தர் குரு ஸ்தானத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா முதல்ல நம்புங்க. சில பேர் ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை நீங்க வந்து மூணு தடவை திருப்புதல் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல ரேம் அண்ட் ரோம் ரெண்டு மெமரி இருக்கு, ரீட் ஒன்லி மெமரி. இதெல்லாம் படி, உன் பிரெயின்ல என்ன இருக்கு? ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா என்ன? எடிட் எல்லாம் பண்ணவே முடியாது, பர்மனன்ட் என்ன ஆயிடுச்சு கம்ப்யூட்டர்ல, அதுதான் உன்னோட ரீட் ஒன்லி மெமரி. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நாள் நைட்ல புரியறதுக்கு
என்னத்தையோ படிச்சு கடையில எக்ஸாம் ஹால்ல ஒருத்த போய் சை காட்டுவான், அந்த இது வந்துருக்குடா, இவன் என்ன வளைக்கிட்டான்னு தெரியாது, அதை ஓபன் பண்ணி கடகடகடகடன்னு அப்படியே அந்த இமேஜ் போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு போய் எக்ஸாம் ஹால்ல அது மாதிரி எல்லாம் பண்ணா யூபிஎஸ்சியோ பிரிலிமினரியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோ பாஸ் பண்ண முடியாது. திருப்புதல் புக்க மூடி வச்சு உன் மூளைய கசக்கணும், அதுக்கு தயாரா? சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி பண்ணணும். இட்ஸ் அ பிராக்டிஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஃபாலோ பண்ண பண்றீங்க, சொல்றது யாருக்கும், சொல்வது யாருக்கும் எளிது, யார் சொன்னது? ஆப்ஷன் கொடுங்க மேடம், யாரெல்லாம் திருவள்ளுவர் இல்ல கைதுக்கு? அதனால நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும்னா அதை ரசிச்சு படிக்கணுமா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிமா. நீங்க ரசிச்சு படிச்சீங்கன்னா அந்த சப்ஜெக்டை லவ் பண்ணி படிக்கணும், அது வந்து படிச்சீங்கனாலே பாதி உள்ள போயிடும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய நோக்கத்தை அடிக்கொருக்கா நம்ம நினைவுபடுத்திக்கணும், நம்ம எதுக்காக படிக்கிறோம், அதுல வெற்றி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை நினைவுபடுத்திக்கிட்டு அதுக்காக நம்ம ரிவிஷன் பண்ணிதான் மூளைய கசிக்கிதான் ஆகும். ஒரு பாட்டு கேட்கறோம், அந்த பாட்டை நாங்கள ஒரு இளையராஜா சாங் கேட்கிறேன், எத்தனை தடவை கேட்கிறேன் அந்த பாட்டு, எந்த பாட்டு? அது மாதிரி எப்படிப்பா உங்க புக்க படிச்சிருக்கீங்க, அது மாதிரி எனக்காக படிக்கிறோமா? ஏன் அதனால புடிச்சு போயிருச்சு. சார் இளையராஜா பாட்டு 1000 தடவை கேட்டாலா சலிக்காது, ஏன் உன் புக்கு மட்டும் 2 தடவை படிச்சா சலிச்சு போயிருந்தோம்? அது உள்ள வாங்கிக்கிறீங்க இல்லையா அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து இன்னைக்கு தூக்கத்துல எழுப்பி பாட சொன்னாலும் அந்த வரிகள் எல்லாம், காதல் கவிதை வரிகள் எல்லாம் அப்படியே சரளமா, இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்னு அப்படி வரிசையா வரும். வைரமுத்து கூட இப்ப ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, நம்மளுக்கு இருக்கும், நம்ம சப்ஜெக்ட் நம்மளுக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி ரசிச்சு படிக்கணும். ரிவிஷன், இந்த ரிவிஷன்ல தான் எல்லாரும் போட்ட விடுறது. இது நீங்க வந்து கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒன்று. இதனாலதான் நான் ஃபெயில் ஆனேன் 4 வாட்டி. நாலு மணி எனக்கு ஜென்ரலாவே மெமரி பவர் அதிகம், ஆனாலும் நான் ஃபெயில் ஆனது காரணம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண மிஸ்டேக், எனக்கு ஓவர் கான்பிடன்ஸ். என்னுடைய படிப்பின் மேல இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்டே வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதனால என் மேல எனக்கே வந்து நம்ம இதை ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கிற அதை திமிர்னு நீங்க எடுத்துக்க கூடாது. ஓவர் கான்பிடன்ஸ்னு எதார்த்தமா எடுத்துக்கிறோம், சரியா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருப்புதல் இல்லை எனக்கு, அதாவது ரிவிஷன் நான் பண்ணல. I believed myself thinking that I can do it. மெமரியில இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் யூபிஎஸ்சியில் போய் அங்கே பார்க்கும்போது இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன்லேயே நிறைய போயிடுச்சு. அது ஒரு ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் வந்து வலுக்கட்டாயப்படுத்தி நான் படித்தேன், எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ். அது வந்து நம்ம ஸ்கூலில் டிசைட் பண்ணுவாங்க, நம்ம டீச்சரை பொறுத்து நம்ம அந்த சப்ஜெக்டை டிசைட் பண்ணுவோம், நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. ஒரு மோசமான சயின்ஸ் டீச்சர் வந்து அந்த சயின்ஸ் என்ன ஆயிடும் நம்மளுக்கு, ஒத்திக்கும் அவ்வளோதான். நல்ல சயின்ஸ் டீச்சர்னா, நான் 10th படிக்கும் போது சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணதே கிடையாது, அட்டனே பண்ணல, போனதே கிடையாது ஸ்கூலுக்குள்ள. அந்த டைம் வந்தாலே சார் கேம்ஸ் போயிருவேன், வெளியில ஓடிடுவேன், இந்நேரம் பார்த்தாலும் வெயில தான் நிக்கிறான், மண்டையில வெயில் அடிச்சு மயிலாதான் இருக்கு. ஏன்னு கேட்டா உட்கார முடியாது கிளாஸ்ல ரொம்ப நாள், அதுக்கு மேல அந்த ஆள் பண்ற கொடுமை தாங்க முடியாது நம்மளால. என்ன முடியும் பாரு, உன்னுடைய SWOT analysis, SWOT, strength, weakness, opportunities and your threats. இந்த 4 கட்டம் போட்டு உன்னோட strength என்ன, உன்னோட weakness என்ன, உன்னோட opportunities என்ன, threat என்ன. உன்னோட weakness strength convert பண்ணணும், உன்னோட threats என்னவா convert பண்ணணும். பக்கத்து ரூம்ல ஒருத்தர் பயங்கரமா படிக்கிறான், செம நாலேஜ், அவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிரும், நீ எனக்கு
சோ அந்த த்ரெட் என்னவா மாறிச்சு ஆப்பர்சூனிட்டியா மாறிச்சு ஒரு வீக்னஸ் என்ன வீக்னஸ் சார் மேக்ஸ் மென்டல் எபிலிட்டி கேட்டா ஃபார்முலாலாம் ஒன்றும் தெரியாது அக்கா விட்டு எடுத்துட்டு போனா சென்டா மாறிடுமா ஒரு பேப்பர் எழுதிக்கிறோம் சாட் வீட்டில் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் டெய்லி என்ன பண்ணுறோம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் உன்னோட வீக்னஸை டே பை டே நீ என்னவா மாத்துற ஸ்ட்ரென்த் ஸோ திஸ் இஸ் யுவர் ஸ்வாட் அனாலிசிஸ் இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்டையும் பண்ணு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவெல்லாம் அதை பண்ணியிருப்பான் எனக்கு நல்லா பேசுறேன் நான் மேடை பேச்சாளர்ன்றதுனால நான் நல்லா பேசுறேன் உங்ககிட்ட நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும் ஆனால் அவன் என்ன பண்ண தெரியாது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் விஷயமும் தெரியும் எக்ஸ்பிரசிவா பேசவும் தெரியும் அது எக்ஸ்பிரசிவா பேசுறது கூட ஒரு பிராக்டிஸ் தான் எதுவும் இந்த உலகத்துல யாருனாலையும் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்திலயே படிச்சதுதான் எல்லாமே இப்ப நான் வந்து ரீசெண்டா வந்து உடனே மேடம் பத்தியா அப்படி இதுல பேசும்போது ஃபாரின் போக சொல்றாங்க கிடையாது இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியன் லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் தேர் யூபிஎஸ்சி க்வெஸ்சன் டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் தெரியாதா வராது மேடம் டிஎன்பிஎஸ்சில வித்தியாசம் இருக்கு சும்மா
அதனால வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து வெரி டிஃபிகல்ட். ஒரு சோர்ஸ் அப்படியே உள்வாங்கிக்கிறது ஈஸி, அந்த சோர்ஸ வேற ஒன்று சோர்ஸா மாத்தி உள்வாங்கிறது கஷ்டம். அந்த மாத்திர வேலையை உங்களுக்கு அவர் அழகா செஞ்சு தர்றார். டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல இருந்து என்ன பண்றாரு, எது இம்பார்ட்டன்ட், 10 மணி நேரம் அவர் அழகா லட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களை 10 நிமிஷம் மெட்டீரியலா தர்றாரு. சொல்லிருக்கணும், நீங்க படிக்க மாட்டீங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், அவர் போட்டு அந்த 10 மணி நேரம் ஒர்க்கையும் நாங்களே படிப்போம், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு ஒர்க் பண்ண அவங்களுக்கு பின்னாடி. அந்த டீம் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சது, ஒவ்வொரு டீம்லயும் வந்து இவரு பாடம் நடத்துறாருன்னா வந்து சும்மா அப்படி எழுதி போட முடியாது, கதை இல்ல சொல்றது. அந்த பாடம் 1 மணி நேரம் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும், குறைஞ்சது 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த 4 மணி நேரம் சாலிடா ப்ரிப்பேர் பண்ணணும், சும்மா ஏனோ தவிர என்னத்தையும் அவனை எழுதிட்டு வந்து குடுத்து நடத்திடலாம்லாம் கிடையாது. போன வருஷம் என்ன கொஸ்டின் வந்துச்சு, இந்த வருஷம் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும், இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய என்ன பண்ண வேண்டியிருக்கு, பேக்ரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு லட்டு மாதிரி வந்து மட்டீரியல் கொடுக்குறாங்க. அவன் நீ என்ன பண்ற, வேஸ்ட் பண்ணிருவீங்க. அதை வந்து அப்படியே பைகாட் பண்ண, பைஹாட் பண்ணணும். ஏ டு செட் இந்த டாப் டு பாட்டம் பேப்பர் கொடுத்ததை வந்து இதுல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் ஐ வில் அட்டெண்ட் அப்படிங்கிற அந்த இது வரணும். அது வரமாட்டேங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைச்சா அதனுடைய மதிப்பு தெரியாது. எல்லாருக்குமே அதுதான், அது கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அதனோட மதிப்பு தெரியும். நீங்க உங்களுக்கு ஈஸியா ஒரு குரூப் கிடைச்சிருக்கு, ஒரு அறிவார்ந்த குரூப். இது சும்மா வந்து வேலை இல்லாப்பட்டதாரி குரூப் தான் இருந்தா கூட, இது என்ன குரூப், படிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம் இல்லையா, வேற எதுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம் இல்லையா, படிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்த கூட்டம். எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் உள்ள காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன, படிப்பு. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்காப்பா, சும்மா அந்த மாதிரி
கண்ணு மட்டும் முடிச்சிருக்கான் அவளுக்கு ஒண்ணு வராது. அத முதல்ல விடுங்க. ஏன் கேட்டா நல்ல அது உடம்பை வளர்த்தேன் பாடி சவுண்ட் மைண்ட். அப்ப முதல்ல இயற்கைக்கு மாறான எதுவுமே வந்து நம்மளுக்கு நன்மை தராது. இயற்கை என்ன சொல்றது, காலைய முடிச்சிரு நம்ம நாக்க நல்லா நம்மலாம் இரவு வாழ்விகளா நம்மளா யாரு என்ன மனுஷங்க தானே ஃபர்ஸ்ட். ஆமாவா இல்லையா, யாரா இருவாழ்விகளா? சோ நம்மளுடைய இயற்கை நம்ம என்ன சொல்லிருக்கு, பகல் நேரம் விழித்திரு இரவு அழி டு சும்மா பெரியவ தெரியாம சொல்லலப்பா. நீ என்ன வேணா உன் ஆர்குமெண்ட்டுக்கு பண்ணு, வேணாம் சொல்லல. ஒரு பத்து நாள் இதை பிராக்டிஸ் பண்ணிப்பாரு, இல்ல ஒன் மந்த் பிராக்டிஸ் பண்ணிப்பாரு. யூ வில் ஃபீல் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். 10:30 மணிக்கு படுத்துரு, 7:30 மணிக்கு டிபன் சாப்பிடுறியா, 10 மணி வரைக்கும் 10:30 படுத்தே படுத்துரு, 4 மணிக்கு அலாரம் வைக்காம நாளா எந்திரிங்க. இப்போ அப்படிதான் போறவங்களா எனக்கு அலாரம் தேவை கிடையாது. 3 நாளைக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்து கிளம்பினே. செல்ஃப் டிரைவிங் தான், நான் ஆபீஸ் கார்ல யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பர்சனல் கார், எனக்கு இஎம்ஐ கட்ட தெரியும், எனக்கு சேலரி வருது. என்ன நினைக்கிறேன், ஒரு கார் எவ்வளவு வரி கார் வாங்கினாலும் மாசம் 20,000 கொடுதான் ஒரு இஎம்ஐ வந்தாவ நீ வாங்கிக்க சொந்த காசுல. அதோட சந்தோஷமே தனி, அதோட சுகமே தனி. யாரை பார்த்தாலும் கண்டுக்காம திமிரா போறதுக்கு வந்து எப்படி இருக்கும்? லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்கிற அந்த நெஞ்சம் எப்ப தெரியுமா நிமிர்த்த முடியும்? அவன் லஞ்சம் வாங்காம படத்துல ஹீரோயிஸ் காட்டாங்க பாத்தியா, அந்த மாதிரி இருக்கலாம். உன் பாஷை உன்னை பத்தி என்ன வழியா எப்ப அது இருக்குமா? ஒரு 7.5 நான் வந்து 13 வருஷத்துல 8 டிரான்ஸ்ஃபர் தெரியாம நான் 7.5 இல்ல 7.5 போட்டுக்குங்க, எத்தனை வேணா போட்டுக்குங்க. அப்படி இருக்கிற தப்பு இல்லம்மா. அடுத்தவங்களுக்கு நம்ம துன்பம் தரக்கூடாது, நம்பர் ஒன். இன்னொன்று வந்து நம்மளுடைய கொள்கைகளுக்கு மாறா செயல்பட்டு நம்மளுடைய மனசை நம்ம காயப்படுத்திக்கணும். நம்ம நைட்டு படுத்தா நம்மளுக்கு தூக்கம் வரணுமா இல்லையா? சந்தோஷமா இப்ப நான் தூங்குறேன் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். அது போதாதா? ஒரு கோடீஸ்வரனால சந்தோஷத்தை அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. ஆனா நீ வந்து உண்மையா உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையா இருக்குன்னா அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், உனக்கு கிடைச்சது. இது வந்து வாழ்க்கையில நிறைய பேரு மறந்த விஷயம். சம்பாதிக்கணும், பணம் சேர்த்தணும், எல்லாமே வாங்கலாம். நீ நேர்மையா இருந்தா உனக்கு கவர்மெண்டே என்ன பண்ண, வருஷா வருஷம் ஃபாரின் ட்ரிப் அனுப்பி வைக்கும். நான் வந்து இப்ப யூரோப் பார்த்தா எத்தனை பக்கம் கண்ட்ரீஸே இல்லை, நான் போயிட்டு வந்துட்டேன். ஐ ஹாவ் அன் அஃபீஷியல் பாஸ்போர்ட் அண்ட் விசா, எனக்கு நோ இமிகிரேஷன் இமிகிரேஷன் செக்அப், ஒயிட் பாஸ்போர்ட். பந்தாவா போயிட்டு பந்தாவா வரேன். நாலேஜ் தான் பேசும், கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. உன்னை ரெக்கக்னைஸ் பண்ற வரைக்கும் என்ன இருக்கும் கஷ்டம். Once they have recognized you as a potential candidate for the country, they will definitely recognize you. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நியாயமாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து சேரும். அப்படி ஒரு சில பேர் உங்களை மதிக்கலைன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு ஒருத்தன் வந்து என்னை பார்த்து வந்து பெருமைப்படுத்தல அப்படின்னா அவன் யார் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு? நீங்க சொன்னாங்க நான் ஆபீஸ் இருக்கேன், நீ வந்து எனக்கு மரியாதை கொடுக்குற கொடுக்கல, அதெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன். வெளியில ஊருக்குலாம் போறேன், சாதாரணத்துல போறேன், ஐயே சுத்திக்கிட்டே போறோம், தூக்கிட்டே போனா பிரச்சனை. 60 வயசு ஆனோட ரிட்டையர்ட் ஆகிறோம், நெக்ஸ்ட் டே நீ என்ன கிடையாது இல்லையா? அப்ப அதை ஆரம்பத்திலிருந்தே பழகிக்கணும் மனசுல, அந்த ஈகோ இல்லாம வாழ கத்துக்கணும். இன்னைக்கு தரையில உட்காந்து, தரையில உட்கார்ல என்ன தப்பு, இதுல இருந்தானே வந்துருக்கோம் நம்ம, இதுல விளையறதுனா நம்ம சாப்பிடுறோம். சோ எதுவுமே வந்து நீங்க வந்து கேவலமாக வாழ்க்கையில யாரையுமே எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க கத்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை இழக்க வச்சு. நான் எங்க போனாலும் கார்ல தான் போவேன், எங்க போனாலும் நான் ஏசியில தான் இருப்பேன், எங்க போனாலும் நான் காஸ்ட்லியா 5,000 ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் வாங்கி போடுவேன், அதெல்லாம் இருக்க கூடாது. தங்கத்துலதான் போடுவேன், இந்த பார்லருக்கு தான் போவேன், அதெல்லாம் வேண்டாம். நார்மலா இருங்க. நீங்க எதையும் ஒன்றும் சாதிக்கவில்லை, சாதிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை உலகம் திரும்பி பார்க்கும். அப்ப இந்த திரும்பி பார்க்க போறோம், அதனால மேக்கப்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, படிங்க, உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாம. ஒரு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் படித்தவர்களுக்கு எங்க வியாதி முறை யாரும் யார சொல்றாங்க, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு அது படிச்சவங்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு நான் வந்து யூரோப் போனாலும் யூஎஸ் போனாலும் அந்த நேட்டிவ் சிட்டிசன் மாதிரி நான் எங்க லாஸ்ட் 2 trips வந்து ஐ வெண்ட் அலோன். நான் யூரோப் 8,000 யூரோப் வந்து ஐ வெண்ட் அலோன். எல்லாரும் கேட்டாங்க என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம், என்னமா குரூப்பா போறாங்க தனியா போறேன்.
even it is better, safer than India. தனியா சுத்துறதுக்கு நம்ம கண்ட்ரி விட அது என்னது சேஃபான கண்ட்ரி. ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது ஒரு கல்வி மட்டும்தான், அந்த நாலேஜ் மட்டும்தான். அந்த ஊரை பத்தி நீங்க முதல்ல பார்த்து வச்சுக்கணும், இது எங்க கிடைக்கும், எங்க போகணும், என்ன பண்ணணும், எப்படி பேசணும். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன வந்துடும், கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரிதான் எக்ஸாம், அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஷைன் பண்ணலாம் ஈஸியாக. எஸ்டியில் விட்டனா அப்போ எல்லாம் நம்ம காம்படிட்டர்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி கீழே விழுகணும், கிராப் இருக்குல்ல அது மாதிரி கிராப்பை வந்து நீ க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்ஸில் ஒரு 10 கிராப்பை போட்டு, கிராப்னா நண்டு, அதை போட்டு அப்படி சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸை. ஒரு கிராப் மேலே ஏறும், இன்னொரு கிராப் அதை பாக்ஸை நம்ம மூடி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு எல்லா கிராப்பும் என்ன பண்ணுவோம், 10 நாள் கழிச்சோம் அதே பாக்ஸ்குள்ள தான் இருக்கும், கொண்டு கூட மேலே வந்திருக்காரு. நம்ம அந்த கிராப் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம அந்த மாதிரி தான் இருப்பாங்க நம்ம உலகத்தில். இன்னைக்குன்னு இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்திக்க போகிற அனைத்து நபர்களுமே நீங்கள் பின்னாடி நாளைக்கு சர்வீஸ் வாங்கினீங்கன்னா கூட எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க, முக்காவாசி கண்டுபிடிச்சிக்கோங்க. அது கிராப் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே போகாமல் நம்ம எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னா ஒன்று மட்டும் நம்மளும் அப்புறம் காலம் வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா. அதனால வந்து வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. 90% வந்து இது பாசிட்டிவிசம்னு பேசக்கூடாது, உண்மை யதார்த்தத்தை பேசணும். ஸோ அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து முன்னேறுவதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கும்போது உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அது வீட்லயே ஆகட்டும், உங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு விரக்தியில சொல்லுவாங்க, அவங்க வந்து நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு சொல்றது இல்ல, ஒரு ஆனந்தம் இவன் வந்து இப்படி இருக்கிறாங்க, நம்ம என்னமோ நினைச்சு நம்ம படிக்க வச்சோம், நீ எதுக்குமே உருப்படாம இப்படி போய் ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதி மரத்து குத்தே மாதிரி போய் உட்காந்துக்கிறானே இந்த மரத்தடியில அப்படி. நாளைக்கு நம்ம சாதிச்சுட்டோம் அப்படின்னா இந்த வழியெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆயிரும், சந்தோஷமாக மாறிடும். எஸ்டியில இருந்தப்ப அந்த மாதிரிதான், ஒரு வருஷம் ஃபெயில் ஆகும், எங்க வீட்டுல வந்து என்ன ஃபெயில் ஆயிட்டியா, உடனே போன் பண்ணுவோம், எங்க அப்பா வந்து ஆனா வெயிட் பண்ணுவோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். எங்க அம்மாட்ட நம்பர் கேட்டு வச்சுக்குவாரு, என்ன நம்பர், எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்பர் என்னன்னு கேட்டு வச்சுக்குவாரு. நான் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்துருவோம் ரிசல்ட்டை, பார்த்துட்டு வீட்டுல அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரணக்கலம் பண்ணிடுவார் எங்க அம்மாவை, சாப்பாடு தட்டெல்லாம் கீழே விட்டு எரிஞ்சு. நான் சொன்னேன்ல உங்களால முடியும், ஓம்பில்ல அவனால முடியாதுன்னு சொன்னேன்ல, அவனால இந்த வருஷம் ஃபெயிலு. உடனே எங்க அம்மா, ஏன் ஃபெயில் ஆயிட்டேன், நான் என்ன ரிசல்ட்டே பாக்கலையம்மா, பாக்கணும்மா, ஏம்மா உங்க அப்பா இங்க வந்து தட்டு முடிச்சு அம்மனெல்லாம் உடச்சுக்கிட்டு இருக்காரு வீட்டுல, கோபத்துல இருக்காரு, நீ கிளம்பி வா, நானும் வர முடியாது, நான் பாஸ் ஆக சொல்லிட்டேன்ல, ஒன்னா நான் பாஸ் ஆகும், இல்லை யூபிஎஸ்சி காரனே கழுத்தை பிடிச்சி உனக்கு அட்டம் முடிஞ்சு வச்சு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு நடக்கிற வரைக்கும் நான் வந்து வரமாட்டேன். நான் அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணேன் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வராத உன்னை பிடிச்சுக்கிட்டு உங்கறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும், அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா படிப்பேன். ஹிஸ்ட்ரியில வந்து நிறைய ஆத்தர்ஸ், ஒன்லி ஹிஸ்டோரியன்ஸ் புக்காக படிப்பேன் நான், ஏல் பாஷ்யம், ரொம்பலா தப்பர், பயங்கரமா மார்க் எடுப்பேன் ஹிந்து பேப்பர் எல்லாம் தரவா படிச்சிருவேன் கரெக்டா பக்காவா இருக்கும் மென்டல் எபிலிட்டி எல்லாம் பக்காவா இருக்கும். ஆனா ஹிஸ்டரியில மட்டும் என்னால அந்த கட் ஆஃபே கிராஸ் பண்ண முடியாது, அந்த கட் ஆஃப் பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா கூட நான் வலுக்கட்டான் என்கிட்ட ஓவர் கான்ஃபிடன்ட், என்னால முடியும், நெக்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி வச்சு என்ன பண்ணிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன். அப்ப என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், அந்த பொண்ணு மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோல்டு மெடலிஸ்ட், அவ்வளவு என்ன மாதிரிதான் என்ன பண்ணிருக்கா, ஒரு 3 அட்டம் கெமிஸ்ட்ரியை போட்டு போட்டு எழுதிருக்கா, ஃபெயில் ஆனவொடனே அவளுக்கு புத்தி வந்துடுச்சாங்க, எனக்கு புத்தி வரல. அவன் என்ன சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி தான் அவங்க மாதிரி தான் இருந்தேன், நான் கோல்டு மெடல் வாங்கினவங்கிறனால கெமிஸ்ட்ரி போட்டு போட்டு எழுதி என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, இந்த வருஷம் நான் சோசியாலஜி போட்டு எழுதுறேன். சோசியாலஜி அப்படின்னா எனக்கு அந்த சப்ஜெக்டா என்னன்னே தெரியாது, அந்த சப்ஜெக்டுக்குள்ள மீனிங் கூட அப்ப எனக்கு சோசியாலஜிங்கிறதெல்லாம் இட்ஸ் அ நியூ டிசிப்ளின் ரைட், வி டோன்ட் நோ. அப்ப சொன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கு, சொசைட்டியை பத்தி படிக்கிறது, வாட் இஸ் குரூப், வாட் இஸ் பீப்பிள், இந்த மாதிரி பீப்பிளை பத்தி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட், இட்ஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட், இட் வில் பி அ வெரி க்ளோஸ் டு ஹார்ட் சப்ஜெக்ட், நீ படி. You won't believe, ஜனவரி மாசம் அப்ளிகேஷன் வந்த உடனே நான் ஐ பிலீவ் இன் ஹர் தட் 3 ஃபெயில் ஆன ஒரு பொண்ணை பாஸ் பண்ண வச்சுருக்கு ஒரு சப்ஜெக்ட். அப்புறம் அந்த பொண்ணு நம்மளோட பழகிறா, நம்மளோட பர்சனாலிட்டி எவ்வளோ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷீ சஜஸ்டிங் மீ அஸ் அ குட் ஃப்ரெண்ட், வை டோன்ட் யூ ட்ரை திஸ். நான் உடனே சொன்னேன், ஓகே லெட் மீ ட்ரை திஸ் டைம்.
மூணு வில்லு அந்த வருஷத்துல நான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். மூணு நாலரை மாசத்துல படிச்சு ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணேன். நாலு வருஷம் ஒரு சப்ஜெக்ட் படிச்சனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நம்மளால என்ன முடியலையோ நம்ம ஈகோ விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை, வி ஹேவ் டு அக்செப்ட் இட், நோ அதர் கோ. அந்த செல்ஃப் டிஃபீட்டிங் அப்படின்னு நினைக்காதீங்க, அது வந்து வெற்றிக்கான முதல் ஐடென்டிஃபிகேஷன். எனக்கு இந்த சப்ஜெக்ட் வல்ல மேடம் விட்டுடு போட்டு இழுக்காத வராத போட்டு, உனக்கு என்ன வருமோ அந்த சப்ஜெக்டை எப்படி ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், எப்படி மினிமமான மார்க்கை வராத சப்ஜெக்டை ஸ்கோர் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணு. ஸோ கட் இயர் ஐ கிளியர் மெயின்ஸ் வந்து எனக்கு மறுபடியும் ஃபெயில் ஆயிடுச்சு. மெயின்ஸில் வந்து ஐ ஃபெயில்டு, பட் நெக்ஸ்ட் டைம் அகெயின் ஐ கிளியர் அண்ட் ஐ வென்ட் டு இன்டர்வியூ. நான் டெல்லியெல்லாம் போய் படிக்கல, சென்னையில் போனதோடு சரி டெல்லிக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் போகிறேன். சர்வீஸ் வாங்கிட்டு வந்தோடனே எங்கள் அப்பா ஆஸ் யூஷுவல் தான், எங்கள் அப்பா அதுக்கு நான் வரக்கு மாதிரியே வந்து போஸ்டர்லாம் அடிச்சிட்டாரு, இன்னார் மகள் இப்படிலாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. நான் ஒரு அப்போது ஒரு பெரிய இது மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிவிட்டு நீ வந்து வரணும். கல்யாணம் ஆயிடுச்சு, பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து செத்து போயிருந்த ஒரு ட்ராமா. 28 வயசு ஆயிடுச்சு, 27 முடிஞ்சிச்சு, 27 முடிஞ்சோடனே வயசாகிட்டே போகுது, இனி யார் மாப்பிள்ள வந்து கட்டுவா. எனக்கு சொந்தக்காரங்களே நிறைய மற்ற பையன் மாமா பையன் இருக்காங்க, எல்லாரும் வீட்டுக்கு வர கேட்டேன் அருள்மதியை கட்டி கொடுப்பீங்களா, அதனோ படிப்பேன் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கு படிச்சுக்கிட்டே இருக்கு, வருஷ கணக்காக படிக்க 10 வருஷமா படிக்கணும், உள்ள காலேஜ் முடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிட்டு படிக்க வேண்டியதானே. அப்புறம் எனக்கு இருந்த மாப்பிள்ளையெல்லாம் வேற ஒரு நல்ல ஒன்றா கட்டிட்டு போயிட்டா, எல்லாம் தப்பிச்சிட்டாரு, ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, எல்லா சொந்தக்கார மாப்பிள்ளையும் வேண்டாங்க வந்து கேட்க. எங்க வீட்டுல நோ சொல்ல, எங்க வீட்டுல நோ சொல்லனா பிள்ளையே இல்லை வீட்டுல, அப்புறம் நோ சொல்றது. அப்புறம் எங்க வீட்டுல கடைசியா ஒரு நோட்டீஸ் அந்த இன்டர்வியூ போயிருக்கேன், இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அப்ப எழுதுனேன். அப்ப வந்து அந்த இறைவன் வந்து அந்த டைம் ஒண்ணு இருக்கு அந்த லக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் 1%, அந்த 1% எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு அப்படின்னா, அந்த 2006 என்னென்ன எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம் சார், எல்லாமே பாஸ் வரிசையா வந்து ரிசல்ட் வெறுத்து போய் கிடந்தாரு. எல்லாம் வந்திருக்கு, நாங்க ஐஏஎஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு பயமா இன்டர்வியூல பாஸ் பண்ணி வந்துச்சுன்னா வல்லையெல்லாம் மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, இவ்வளவு எனக்கு ஜாப் இருந்துச்சு, அதனால ஐ வாஸ் நாட் வரிட். அப்ப அதுக்காக வெயிட்டிங் எதுக்கு சொல்றேன்னா, அந்த டைம் ஒன்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆச்சுனாக்கா வரிசையா என்ன ஆகும் வரும், அதுவும் உடனே கிளிக் ஆகும், அதுக்குள்ள முயற்சிகளை நீங்க என்ன பண்ணலாம், அக்செப்ட் த டெஸ்டினி அல்லது காட் அல்லது சுப்ரீம் பீயிங் வாட் எவர் யூ பிலீவ் பியாண்ட் யுவர் லிமிட்ஸ், அந்த கான்செப்ட் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே அதை நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட முயற்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நிறைய, அப்ப வந்து எனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட இருந்துச்சு, நிறைய பேரோட அப்பாயின்மெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எழுதுனேன், அந்த இஓ எக்ஸாம் ஒன்று வரும் இல்ல, அதெல்லாம் அப்ப அந்த சைவம் மைனவம் எல்லாம் படிச்சு அதெல்லாம் பாஸ் பண்ணேன். எங்க அப்பா பழனியில இங்க நம்ம தேவஸ்தானத்திலே நம்ம பிள்ளைங்க வேடிக்கலாம் உட்கார வச்சுக்கலாம், அப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர் ஆனது அது ஒரு, அப்புறம் ஒரு ஆடிட் எக்ஸாம் அதில் பாஸ் பண்ணேன், அப்புறம் டைப்பிஸ்ட் வேறு நான் அதுலேயும் பாஸ் பண்ணேன், அப்புறம் குரூப் போர்டில் ரூரல் டெவலப்மெண்ட்ல டைரக்டர் அது பாஸ் பண்ணேன். எல்லாமே வரிசையா எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, எந்த அப்பாயின்மெண்ட்டாக வச்சுக்கிறது நாங்கள் வச்சுக்கிட்டே அழகு உக்காந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க, வேற யாருக்கும் வந்துருக்கு நம்மளுக்கு அடுத்த ரேங்க் பண்ண உங்களுக்கு வரும் எங்கள் அப்பா கேட்கல, இது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறதுனா அதுக்கப்புறம் அதனால நீங்க
எல்லாம் பெண் ஆயிட்டீங்க, அந்த லெவல் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்க மண்டையில இருக்கிற முடியல என்ன ஆகும், வேலையை எலும்ப ஆரம்பிச்சு விடுவோம். இந்த இடம் எல்லாம் என்னதான் சொட்டையாயிரும். பொண்ணு பார்க்க போனா பொண்ணுன்னு சொல்ல, ஆமா சொட்டை பயலுக்கு போய் நீ கட்டி வைக்கிறியா, ஆனா இதே ஓ சொட்டையா இருந்தா சரின்றோம். சரியா, யதார்த்தமா சொல்றேன். ஏன்னா பொண்ணுதான் அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துடும். அழகா வச்சு அழகா வச்சு அவங்க முடிவு வந்துடல. அன்புதான் முக்கியம் இல்லையா, அன்பு முக்கியத்தை விட வேலை முக்கியம். அப்பதான் கண்களுக்காக நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம். மாசான குழந்தை கொடுப்பாரு, நம்ம இன்னைக்கு டிவி சீரியல் பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாம். ஏன்னா கஷ்டம். எதுக்கு சொல்லலாம், யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வயது என்ன, இப்ப ஆல்ரெடி நீங்க வந்து டை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைம் என்ன ஆயிடுச்சு, நெருங்கிடுச்சு. இந்த அட்டம்ல நீ பாஸ் பண்ணணும். பொண்ணு அது மாதிரி 60 கிலோ தாண்டிட்டீங்களா என்ன ஆயிட்டீங்க நீங்க. உண்டு ஏற்கனவே வெளியில உடனே யாரும் அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க, என்னன்னு கூப்பிடுறாங்க, ஆன்டி அங்கிள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எந்த பொண்ணாலும் குழந்தை பிள்ளைய உங்களை பார்த்து ஆன்டி அங்கிள் கூப்பிடுச்சுன்னா என்ன நினைச்சுக்கணும் நீங்க, காலாவதி ஆயிடுச்சு. உங்களோட லைசன்ஸ் எக்ஸ்பீரி ஆக போகுது. ப்ராடக்ட் என்ன ஆக போகுது, எக்ஸ்பீரி ஆக போகுது. எக்ஸ்பீரி டேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடும். பாஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகமே உங்க கையில. சீரியஸா சொல்றேன், நீ கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் வந்து இட் இஸ் அன்பிலீவபிள். இந்தியாவில இந்த கார்னர்னு கருத்து வைக்கல, ஹிமாலயால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் கொல்கத்தா நார்த் ஈஸ்ட்ல எல்லா ஸ்டேட்டையும் குஜராத் நான் டச் பண்ணாலும் ஸ்டேட்டே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் காஸ். 2.5 மாசத்துல நாங்க 60 ஃபிளைட் ஏறணும். காலையில ஒரு இடத்துல இருப்போம், மதிய லஞ்சுக்கு திருவேந்திரத்துல காலையில போய் டிஃபன் சாப்பிடுவோம், லஞ்சுக்கு ஹைதராபாத் போடுவோம், டின்னருக்கு அந்தமான்ல இருக்கும். கலை கிடையாது, கவர்மெண்ட் காசு. எங்காஸ் எங்காஸ்ல பண்ணவே முடியாது, பேங்க கொள்ளையடிச்சதே உண்மை. எங்காஸ்ல பண்ணவே முடியாது. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க என்ன சர்வீஸ் போனீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க வந்து ஒரு 28 வயசுல வேலை வாங்கினீங்கன்னா கூட மேக்சிமம் எத்தனை வயசு ரிட்டையர்மெண்ட், அப்ப எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு 3 வருஷம் முக்கி படிக்க மாட்டியா, 30 வருஷம் என்ன போறீங்க எடுத்து கால் மேல கால் போட்டு கையெழுத்து சார் பன்னீர் செல்வங்கிற உங்க கையில தான் போறீங்க.
எங்க வச்சுப்பா? ஒரு தாய் புறநானூற்று பாடல் தெரியுமா? ஒரு தாயும் என்ன நினைப்பாளாம், தனக்கு நிறைய குழந்தைங்க இருந்தா அதுல அறிவில் மூத்தோன் யார், அந்த குழந்தை மேலதான் அந்த தாய்க்கு கூட என்ன இருக்குமா, பாசம் அதிகமா. நம்ம சொல்றோம் இல்லையா, அம்மா எத்தனை குழந்தை எடுத்தாலும் எல்லா குழந்தையும் அம்மா ஒரே மாதிரிதான், ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சின்னம் கிடையாது. அம்மாவுக்கு எல்லா தப்பான பாட்டாமா கழித்தோயாமா யாரா கண்டுபிடிச்சிங்களா, கண்டுபிடிக்கலையா யாரும்? சரி, சோ அது மாதிரி ஒரு தாயே வந்து எந்த மாதிரி ஒரு குழந்தைய அதிகமா விரும்புவா, அறிவில் மூத்தம். அப்ப அந்த படிப்புக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. நாளைக்கு நீங்க வேலை வாங்கினா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் என்ன ஆயிரணும், பின்னாடி போயிடணும். நீங்க வந்து தம்பியா இருக்கலாம், நாளைக்கு நீங்க ஒரு விவோ ஆயிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவுகளையே என்ன சொல்லுவாங்க, விஏஓ தம்பி வந்துருக்குப்பா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. அதுக்கு வரைக்கும் உங்களை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க வீட்டுல. நாளைக்கு ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்க குடும்பத்துல. இதுதான் வந்து ஒரு மனிதனாக, ஒரு மனிதன் வந்து ஒரு சோசியல் அனிமல்ங்கிற பாத்தீங்களா, அந்த சொசைட்டில ஒரு மனிதனுக்கு அங்கீகாரம் இதன் மூலமாகத்தான் கிடைக்கும். இதுதான் எல்லாரும் கஷ்டப்படுறோம், மத்த ஜாப்ல இது கிடைக்காது. ஐடில வந்து எல்லாம் இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. இப்ப இன்னைக்கு அவர் வந்து எஸ்ஐயா இருக்காரு அப்படின்னா ஆயக்குடியில அவர் வச்சாதான் சட்டம், அவரால் என்ன பண்ண முடியும், ஆயக்குடியில என்ன ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அதை அவரால் நடத்தி காட்ட முடியும். ஒரு கோடீஸ்வரனால பணத்தை வச்சு அவரும் எங்கதான் வரணும், ஆனா டைரக்டா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இந்த யூனிஃபார்ம் போட்டு போனா அதுக்குரிய மரியாதை வேற தானே அம்மாவா? சோ அது படிக்காம வராது, அந்த படிப்புக்குரிய மரியாதை வர வேண்டும். மொத்த கதை சுருக்கம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டோரி மாதிரி சினிமா படம் மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துல சொல்லிட்டே நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவா கொடுங்கம்மா. மனசு ரொம்ப வீக்கான மனசே தாங்கிக்க முடியாது சரியா, நெகட்டிவா ஏதாவது கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டு பாசிட்டிவா கொடுங்க, வருங்கால அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுங்க சரியா. அதனால வந்து இந்த லைட்ஸ் மூமெண்ட், இந்த லைட்ஸ் மூமெண்ட்டை சீரியஸா எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து சிரிச்சுட்டு போறதுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனையே தூண்டணுங்கிறதுக்காகவும் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரு சில விஷயங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் டிக் பண்ணி பாருங்க. நம்ம பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்மளோட ஸ்டடியில் வந்து நம்ம, ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக் தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அடுத்தவங்க பண்ண மிஸ்டேக்லேருந்து திருப்பிக்கிறது ஈஸி, நானே மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு குரூப்பு, அடுத்தவங்க பண்ணுற மிஸ்டேக்கை பார்த்து திருப்பிக்கிறவே அறிவாளி. ஸோ இப்போ நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல் நோக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேற முடியும் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு மணி துளியும் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு டைம் வந்து எல்லாமே கம்ஸ் பேக். ஒரு கோடி ரூபா நான் நீ கொடுத்தீங்கனாலும் நேத்து எனக்கு நீங்க என்ன டே சண்டே, இன்னைக்கு மண்டேவா சண்டேவா? சண்டே. நான் ஒரு கோடி ரூபா உனக்கு தரேன், எனக்கு சாட்டர்டே வேணும்னு கேட்டா உட்காட்டு. அதனால அந்த எக்ஸாம் அந்த இயரை விட்டீங்கன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் அனதர் கான்செப்ட். சொல்ல முடியாது, சூழ்நிலைகள் மாறலாம். நாங்கெல்லாம் அஞ்சு வருஷம் எக்ஸாமே இல்லாமல் இருந்தோம். ஸோ எந்த டைம்ல வேணாலும் உன்னுடைய சூழ்நிலை என்ன வரலாம். இன்னைக்கு நான் நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா, நாளை படிக்கிறேன் நல்ல நாள் என்னைக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது, இதை விட்டுருங்க மேடம், இந்த ஏப்ரலில் விடுங்க மேடம், மேக்கு அப்புறம் நான் பாருங்க எப்படி படிக்கிறேன். இல்லை மேடம், வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க, மேலே சொந்தக்கார பிள்ளைகளோட கல்யாணம், அதை போய் நான் நல்லா ஜாலியாக சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், வந்து படிப்பேன். இதெல்லாம் பண்ணாது, இன்றே செய் இன்னே செய், இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த நொடியே, அதை விட ஒரு துணி மணி துளி அதை விட இருந்துச்சுனாலும் இதுதான் ப்ரெசன்ட் இஸ் ஒன்லி பர்மனன்ஸ், நத்திங் எல்ஸ். அதனால வந்து இன்னைக்கு திருந்திக்கிறதுனா இன்னைக்கு சான்ஸ் தான், திருந்திக்கிங்க, திருந்திக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ வுட் லைக் டு கம் அண்ட் ஃபெலிசிட்டேட் சம் ஆஃப் யூ வென் யூ வில் கிளியர் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து வரும்போது அவர் எனக்கு எப்படி மெசேஜ் அனுப்புவார் இத்தனை பேர், ஏன்னா அவர் ரொம்ப பெருமையா இருக்கார் உண்மையிலே, ஒரு பெற்றோர் உள்ள பெருமையா அவருடைய முகத்துல நான் பார்க்க முடியுது. அவர் அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்றாரு, அவர் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் பத்தி எனக்கு ஒண்ணுமே என்ன, நானே தான் அவர் கால் பண்ணேன். என்னுடைய சித்தி பொண்ணு இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் கேட்டேன் என்ன, எனக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது, பேப்பர்ல எல்லாம் வரும் அப்பெல்லாம் நான் பாத்துருக்கேன், பாத்து என்ன எல்லாம் கூட்டணி என்ன பாருங்க என்ன பண்ணுதுங்க அப்படின்னு விட்டுட்டேன் நானு.
நீங்களா வந்து படிக்கிறீங்களா? என்னதான் சொல்லி தர்றாங்க, அப்புறம் என்ன எதுக்காக வர்றாங்க? அப்புறம் உங்களோட மெட்டீரியல்லாம் நான் பார்த்தேன். ஸோ வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒரு கடவுள் சாமியை கூட போறோம்னா நம்மளுக்கு அது நிறைவேறதோ இல்லையோ, நான் வந்து நாத்திய பேசுறேன்னு நினைக்கிறேன், நிறைவேறதோ இல்லையோ, ஆனா நமக்கு என்ன இருக்கு, நம்பிக்கை. அது மாதிரி நீங்க இங்க நம்பி வந்திருக்கீங்க இல்லையா, இந்த இன்ஸ்டியூட் வந்தா உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கெட்டிய பிடிச்சிடும். ஏன்னா வாழ்க்கையில ஒரு குறிக்கோடு அடையறதுக்கு முதல்ல என்ன வேணும், அந்த குறிக்கோடு நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது வந்து அவ்வளவு ஈஸியானது இல்ல. ஒரு ஓட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு திரு ராமமூர்த்தி அவர்கள் இத்தனை ஓட்டு வாங்கி உட்கார வச்சிருக்காரு, நாளைக்கு அவரை நான் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும், நாளைக்கு ஒரு வேலைக்கு எதுவும் பேசிட கூடாது, நானு அவரை பிடிச்சி நீ உள்ள வச்சிருவாங்க, என்னமா சர்வீஸ்ல இருந்துகிட்டே இடமும் பேசுறீங்க, அப்படி எல்லாம் ஐடியா இருந்துச்சுன்னா ஓட்டுல ஈஸியா எனக்கு கிடைச்சிடும். மத்த அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்பிக்கையை ஊட்டுறது இல்ல நமக்கு இல்லையா, யாராவது வரைக்கும் நம்பிக்கை ஊட்டிருக்காங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவான், இந்த 5 வருஷம் இவங்களுக்கு கொடுப்போம், அடுத்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், எப்படி அவனும் ஒண்ணு பண்ண மாட்டான் சொல்றமா இல்லையா? சோ அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வருதா அவங்க மேல இல்ல? பட் இன்னைக்கு வந்து உங்களுடைய இத்தனை பேர்த்தோட நம்பிக்கையே ஒரு டீம் வந்து என்ன பண்ணிருக்க சம்பாரிச்சு வச்சிருக்குன்னா அது ஒரு ஜோக் கிடையாது. ஐ ரியலி வண்டர், ரியலி நீங்க ரொம்ப கிரேட் சார். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் எடுக்கிறதுக்கு, இப்ப நான் போய் வந்து யூஎன்ல பேசுறதுக்கு இல்ல எங்க நான் பேசுறேன்னா, கவர்மெண்ட் இஸ் பேயிங் ஃபார் மீ ரைட். அந்த ஜாப் எனக்கு பண்றதுக்கு எனக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குது, இவருக்கு யாரு சம்பளம் கொடுக்குது? இந்த பொண்ணான நேரத்தை ஒரு ஒய்ஃபோட ஒரு சினிமாவுக்கு போலாம், ஒய்ஃப் என்ன பண்ண சந்தோஷப்படும் இல்லையா? சனி ஞாயிறுனா ஒரு இளவு ஜெயவாடி வீட்டுல வெட்டியா ஒரு புக்கை தூக்கிட்டு போயிருது, அதோட முடிஞ்சா பரவாயில்லையா? டெய்லி நைட்டு வந்தா ஒரு 10 புக்கை விரிச்சு வச்சுக்கிட்டு என்ன விடுறாரு, எழுத எவ்வளவு அவரு கொடுமையா இல்லையா? அவரு சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன பண்ணு நிம்மதியா சாப்பிடல டிவியை போட்டு பாக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு உங்களுக்காக, நீங்க நாளைக்கு யாராவது சம்பாதிச்சு அவர் கொடுப்பாங்க சார், உங்க மன்றத்துல படிச்சேன் எனக்கு வச்சுக்கிறது 1 மாசம் சம்பளம், எனக்கு கொடுப்பீங்களா? சும்மா சொல்லாதீங்கம்மா, நான் எங்க அப்பாவுக்கே கொடுக்கலம்மா, யாரும் கொடுக்க மாட்டோம்மா. சொல்லுவோம், இவர் சொல்றது சொல்றது யாருக்கும் எளியது, யாரும் பண்ண மாட்டோம். கடவுளுக்கு 10 ரூபா போடணும்னு வேண்டியிருந்தா கூட 10 தடவை யோசிப்போம், ஆனதுக்கு அப்புறம் யோசிப்போம். திருப்பதிக்கு 1 மாசம் சம்பளத்தை போட்டுறோம் வச்சிருக்கீங்களா? நான் போட்டேன். அப்ப வந்து எங்க வீட்டுல ரொம்ப எழுதிட்டு இருந்தேன், இந்த ஒரு திருப்பதி அப்புறம் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு சாமிக்கு வேண்டி, எனக்கு அப்படி இல்லைன்னா பெரியார் புக்கே படிச்சு வந்தா நீ ஒரு தடவை வேண்டிப்பாரு. அப்புறம் நான் சொன்னேன் சரி. அப்புறம் அந்த பிஏஓ எக்ஸாம் இல்ல லேபர் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம், எங்க அம்மா சத்யா நான் 1 மாசம் சம்பளத்தை கொண்டு போய் போடுறேன், 34,000 போயிட்டேன். கையில ஆளுக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா கூட மனசு எனக்கு என்ன ஆயிரும், உழுது திண்ணி தெரியுதா, அந்த உத்தியில கொண்டு போயிட்டு லட்சலட்சமா போட சொல்றேன் முடியாதுமா, இந்தியல் வரைக்கும் போயிட்டே அப்படியே பழைய 1,000 ரூபாய் நோட்டு, அப்படியே பழைய 1,000 ரூபாய் நோட்டு. இப்ப இல்லம்மா செல்லும் போது அப்ப வந்து எடுத்து பாக்குறேன், ஒரு ரவுண்டே அப்படி ஒரு கட்டா இருக்கு, 34,000 ரூபா போடணும் அப்படின்னு எங்க அம்மா அப்படி சாமி கண்ணை குட்டி சாமிய பத்தி யாரு திருப்பதி ஏழுமலையான ஏமாத்தனையாக்கா அவ்வளவுதான் இந்த மன வேண்டவே அவருச்சால பண்ணிருக்கிறேன். ஏமா அவருக்கு போட்டா என்னமா ஒரு வெளியில இருந்து உட்காந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பண்ண குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு, அது அதெல்லாம் அது அவர் பாத்துக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட் அவரு ஒன்றும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாருமா, அவன் கொடுத்துருவான், அங்க கொடுத்துட்டோம்னாக்கா அவருக்கு போய் சேர்ந்துரும், நீ ஏன் கவலைப்படுறேன்னா முடியவே முடியாது. அப்ப அந்த அந்த பூசாரிகள்லாம் அதுல மாட்டேன் பூஜை பண்ணி தரேன், அப்ப எல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது, இங்க வந்து அவர் வந்து நின்றுட்டு இருந்தாரு, அப்படி அப்படி கட்ட எடுத்து அவருக்கு அடி பாவி எனக்கு 500 ரூபாய் தசனையா போட்டுட்டு, அவரு என்னமா என்ன இவ்வளவு படத்தையும் நான் ஓட போய் அந்த உண்டியில போடுங்க, அதுவே உனக்கு எந்த உண்டியில போடுங்க அந்த உண்டியில போடுங்க, அவர் வயிற்றுல பண்ற போறாரு இங்கேயே போடுறாரு, அப்படி கட்டுக்கட்டா எடுத்து போட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தரை வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா படம் கொடுப்பேன்னு சொல்றது ஈஸி, செய்ய முடியாது. 10 ரூபா நம்ம என்ன பண்றது இல்ல, அடுத்தவங்களுக்கு தாராளமா கொடுக்கறது ஈஸி கிடையாது, அது ரெகுலரா கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து
கல்வியை தானமா வளர்க்கிறாரு. அந்த கல்வி தானம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நீங்க அவரு திரும்பி எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட இருந்து என்ன ரிசல்ட்ஸ் அவ்வளவுதான். அது ஒரு வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது நீங்க வாங்குறீங்களா சார்? தெரியும், நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஏதாவது கொடுக்குறீங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நிறைய பேர் சொல்றாங்க இப்படி எடுக்கிற கொஸ்டின் எல்லாம் அப்படி டிஎன்பிஎஸ்சில வருது. அப்படியா? அது கிடையாது. ஸ்ட்ராட்டஜியை பிடிக்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்ஸ் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, போன வருஷம் இது கேட்டிருக்கா, இந்த வருஷம் இது கேட்கும் போது அது நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஈஸியா கிளிக் ஆயிரும். அதனால யூ வாட் அ வெரி கிரேட் பிளஸிங் வித் யூ. I hope today I made your day and I made myself my day also. I'm very happy today to share all my experiences with you. I have a lot more to share with you with respect to my job and other things. When you will be hearing about my job and my exposure which I am getting every day, it is really very tremendous. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்னொரு தடவை வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ஆல் தி பெஸ்ட். I hope I have delivered what I wanted to deliver to you today. எல்லாருக்கும் வந்து இனிய முட்டாள்கள் தினவாழ்த்துக்கள். ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் முட்டாளிலிருந்து என்ன மாறணும், அறிவாளியாக மாற வேண்டும். இன்றைய நாள் வந்து என்னோட டைரியில உங்கள் டைரியில குறிச்சு வச்சுக்கிட்டு ட்ரை டு பிகம் இன்டெலிஜென்ட் அண்ட் கெட் யுவர் ஜாப். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.